செப்டம்பர் 11 முஸ்லிம்களால் செய்யப்பட்டது என்பதற்கு எந்த ஆவண ஆதாரங்களும் இல்லை. வெறும் யூகம் மட்டும்தான். முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்வாதிகள் தான் காரணம். பணத்திற்காக, அதிகாரத்திற்காக ஓட்டு வங்கிக்காக ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எண்ணெய் வளம். இது யாவரும் அறிந்த ரகசியம். தீவிரவாதம் எந்த ஒரு மதத்தின் தனி உடமையும் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல ரசூலில்லாஹி வஅல ஆலி வஸாபி அஜ்மயீன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜால் ஹக் வஸாகில் பாத்தில் இன்னல பாத்தில கான ஸஹூக ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் ஹோஸ்பர்ட் சுரேஷ் அவர்களே, பெரியவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரையும் இஸ்லாமிய வாழ்த்துடன் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கட்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, அதாவது நான் இப்பொழுது பேசப்போவது இதுதான். தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையா? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பயங்கரவாதத்தின் பொருள் என்ன. பயங்கரவாதத்தின் பொருளை விளக்குவது மிகவும் கடினமான ஒன்று. அதற்கு பலதரப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது. அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. அதன் விளக்கம் தெளிவற்றது. அது இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு மாறுபட்டு கொண்டே இருக்கும். வரலாற்று பார்வையிலும் வேறுபடும். தீவிரவாதத்திற்கு விளக்கம் அளிப்பது மிக கடினம். ஆனால் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின் படி தீவிரவாதம் என்பதற்கு பொருள் தன் தேவையை நிறைவேற்ற வன்முறையை கையாள்வது, அரசியலில் தனிப்பட்ட ஆதாயங்களை நிறைவேற்ற வன்முறையை உபயோகிப்பது அல்லது ஒரு அரசாங்கத்தை நிர்பந்திப்பது. பயங்கரவாதம் என்ற இந்த வார்த்தை முதல் முதலில் 1790 பிரெஞ்சு புரட்சியின் பொழுது புனையப்பட்டது. ஆனால் 1790 இந்த வார்த்தை ஒரு அறிக்கைக்காக, எட்வின் பர்க் என்ற ஆங்கிலேயரின் அறிக்கைக்காக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜெகபன் என்ற பிரெஞ்சு ஆட்சி முறையை விளக்கினார். அதன் பிறகு 1793 மற்றும் 1794 பயங்கரவாத ஆட்சி நடந்ததாம். பயங்கரவாதம் ஆட்சி செய்தது மேக்ஸ்வெல்லின் ராக்ஸ்பியர். அவர்தான் அப்பொழுது நாட்டை ஆண்டார். ஆனால் அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அவர் தலையை வெட்டி கொலை செய்தார் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை. வரலாற்று ஏடுகளில் ஒரு குறிப்பே இருக்கிறது, 500,000 மேற்பட்டவரை அவர் கைது செய்திருக்கிறார். அதில் 40,000 பெயர்களை அவர் கொன்றிருக்கிறார். 200,000 பெயர்களை அவர் நாடு கடத்தினார். மீதி இருந்த 200,000 பேரை சிறையிலேயே வைத்து பட்டினி போட்டு கொன்றிருக்கிறார். ஆகவே பயங்கரவாதம் என்பது முதலில் பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் நடந்தது. இப்பொழுது சர்வதேச மீடியாக்கள் உள்ளன. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அடிக்கடி வரும். அதுவும் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வார்கள், குறிப்பாக மேற்கத்திய மீடியாக்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்களே என்பதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்பொழுது இந்தியாவிற்கும் வந்துவிட்டது. குறிப்பாக ஜூலை 11 அன்று நடந்த மும்பை ரயில் தொடர் குண்டு வெடிப்பின் பொழுது, இது மும்பையில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஸ்லோகம் மக்களால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்களே. இன்று அதை பற்றி வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்கின்றன என்று ஆய்வு செய்வோம். உலக வரலாற்றில் நமக்கு கிடைக்கும் பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிய புள்ளி விவரங்களை பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டின் ரெக்கார்டுகளை புரட்டினால் முஸ்லிம்களால் நடத்தப்பட்ட எந்த பயங்கரவாத தாக்குதலையும் காண்பது அரிது. நேரம் குறைவாக இருப்பதால் விரிவாக பேச முடியாது. 19ஆம் நூற்றாண்டில் நடந்த தாக்குதல்கள் சிலவற்றை மட்டுமே குறிப்பிடுகிறேன். 1881 ரஷ்யாவில் 2ஆம் சார் அலெக்சாண்டர் கொலை செய்யப்பட்டார். அது ஒரு படுகொலை.
அவர் குண்டு தொலைக்காத வண்டியில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தெருவில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குண்டு வெடித்து 21 அப்பாவி மக்களை கொன்றது. அலெக்சாண்டர் வெளியே வந்து பார்க்கிறார், இன்னொரு குண்டு வருகிறது, அவரை கொன்றது. அவர் முஸ்லிமால் கொல்லப்படவில்லை, அவரை கொன்றது இக்னஸ். அவரை பழி தீர்ப்பதற்காக கொள்கிறான், ஆனால் அவன் முஸ்லிம் இல்லை, ஒரு கலகக்காரன். 1886 சிகாகோவில் மார்க்கெட்டில் ஒரு தொழிலாளர் அணிவகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அங்கே குண்டு வெடித்தது. அதில் 12 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவர் டீஜன் என்கிற காவல் அதிகாரி. அதன் பிறகு 7 காவல் அதிகாரிகள் படுகாயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இறந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல. 8 பேரும் கலகக்காரர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள். 20 நூற்றாண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிய ஆவணங்களை ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும். சரித்திர ஆவணங்களில் இருந்து நாம் அறிவது என்னவென்றால், செப்டம்பர் 6 1901 அன்றைய அமெரிக்க அதிபர் வில்லியம் மெக்கின்லி, அவரை கொலை செய்த கலகக்காரன் அவன் பெயர் லியான். 2 முறை லியான் அவரை சுடுகிறான், அவன் முஸ்லிம் அல்லாதவர். 1 அக்டோபர் 1910 மிகப்பெரிய குண்டு வெடிப்பு. அது நடந்த இடம் லாஸ் ஏஞ்சலஸில் டைம்ஸ் பத்திரிகை பில்டிங். அதிலும் 21 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த 2 குண்டு வெடிப்புக்கும் காரணமானவர்கள் 2 பேருமே கிறிஸ்தவர்கள். அவர்களின் பெயர் ஜேம்ஸ் அண்ட் ஜோசப். அவர்கள் யூனியன் லீடர்ஸ், அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. 1914 June 28 பிரான்சில் உள்ள சர்வஜோவில் ஆஸ்திரிய நாட்டின் இளவரசரும் அவரது மனைவியும் கொல்லப்படுகிறார்கள். முதல் உலக போருக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த கொலைகளை செய்தது யார் என்று நாம் பார்த்தால், அவர்கள் போஸ்னியா நாட்டை சேர்ந்தவர்கள். பெரும்பாலானோர்கள் செர்பியர்கள், அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. வரலாற்று ஆவணங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது April 16 1925 மீண்டும் ஒரு குண்டு வெடிப்பு. இது நடந்த இடம் செயின்ட் நெதலியா சர்ச், சோஃபியா, பல்கேரியாவின் தலைநகரம். இதில் 150 மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள், 500 மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். அந்த பல்கேரியா மண்ணில் நடந்த மிக பெரிய தாக்குதல் அதுதான். அந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்தியது பல்கேரியாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவர்கள் முஸ்லிம் இல்லை. வரலாற்று ஆவணங்களில் இருந்து இன்னொரு தாக்குதல், அது 9 அக்டோபர் 1934 யுகோஸ்லாவியாவின் அரசர் முதலாம் அலெக்சாண்டர் கொலை செய்யப்படுகிறார். அவரை கொன்றது விளாடா ஜார்ஜெஃப், அவன் முஸ்லிம் அல்ல. முதலில் அமெரிக்க விமானம் கடத்தப்பட்டது, அதை கடத்தியது முஸ்லிம் அல்ல. முஸ்லிம் அல்லாதவன், அவன் பெயர் ஆர்டிஸ். அவன் கடத்தி சென்ற இடம் கியூபா. அந்த நாட்டில் அதன் பிறகுதான் அவன் அடைக்கலமே தேடினான். வரலாற்றில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பற்றி நாம் பார்த்தோமானால், 1968 கோத்தமாலாவின் தூதர் கொலை செய்யப்பட்டது முஸ்லிம் அல்லாதவனால் தான். 1969 ஜப்பானிய தூதர் முஸ்லிம் அல்லாதவனால் குத்தப்பட்டார். பிரேசில் நாட்டு தூதுவர் 1969 கடத்தப்பட்டார். கடத்தியவர் முஸ்லிம் அல்ல. யாவரும் அறிந்த ஓக்லஹாமா குண்டு வெடிப்பு, இது நடந்தது 19 ஏப்ரல் 1995. இதில் இந்த சம்பவத்தில் ஒரு வாகனம் நிறைய குண்டுகளை நிரப்பி வைத்து ஓக்லஹாமாவில் இருந்து பெடரல் கட்டிடத்தில் மோத செய்தனர். அதில் 166 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர், பல 100 பேர் காயமடைந்தனர். முதலில் வெளிவந்தது மத்திய கிழக்கு நாட்களின் சதி என்று பல நாட்கள் சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் தெரிய வந்தது இதை செய்தது 2 வலதுசாரி இயக்கத்தவர், கிறிஸ்தவர்கள். அவர்கள் பெயர் திமத்தி அண்ட் டெரி. ஓக்லஹாமாவில் இருந்த பெடரல் கட்டிடத்தை குண்டு வைத்து தகர்த்தவர்கள். ஆனால் இந்த செய்தி வந்தவுடன் வந்த சில நாட்களிலேயே அழிந்து விட்டது. ஆனால் அதற்கு முன்னால் பல நாட்கள் வரை மத்திய கிழக்கு நாடுகள் சதி, மத்திய கிழக்கு நாடுகள் சதி என்றார்கள். 2 உலக யுத்தத்திற்கு பிறகு 1941 1948 வரை இடைப்பட்ட 8 259 தீவிரவாத தாக்குதல்கள் யூத தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டுள்ளது. இதில் எத்தனையோ அமைப்புகள், இக்னோ, ஸ்டர்ன் கேங், ஹெகனா. பிரபலமான கிங் டேவிட் ஹோட்டலில் நடந்த குண்டு வெடிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். 22 ஜூலை 1946 அது தகர்க்கப்பட்டது. அதை நடத்தியது இக்னோ. அதற்கு தலைமை தாங்கியது மேனிகம் பிகின். அதில் 91 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 28 பேர் பிரிட்டிஷ், 41 அரேபியர்கள், 17 யூதர்கள், மற்றவர்கள் 5. அந்த யூதர்கள் அரபியர்களைப் போல் உடை அணிந்து முஸ்லிம்களைப் போல் சென்று குண்டு வைத்திருக்கிறார்கள்.
இதற்கு தலைமை தாங்கியது மேனிகம் பிகின். ஆனால் அதுதான் பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். அதில் 91 பேர் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சமயம் மேனிகம் பிகின் ஒரு நம்பர் ஒன் தீவிரவாதி என்று பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டார். சில நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவர் இஸ்ரேலின் பிரதம மந்திரியானார். இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. கொலைகாரனுக்கு நோபல் பரிசா? ஒரு மனிதன் 1000-10000 மனிதர்களை கொல்கிறான், அதன் பிறகு இஸ்ரேலின் பிரதம மந்திரி ஆகிறான், நோபல் பிரைஸ் பெறுகிறான் அமைதிக்காக. எத்தனையோ அமைப்புகள் போராடுகிறார்கள். ஸ்டன் கேங், இக்னோ, ஹெக்னா, எல்லோரும் யூத பயங்கரவாதிகள். அதன் தலைவர்கள் எட்ஜாக் ரூபின், மேனிகம் பிகின், ஏரியல் ஷாரோன் பிற்காலத்தில் பிரதம மந்திரியாகி உயர் பதவிக்கு வந்து இஸ்ரேலில் வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் யூத நாட்டிற்காக போராடியவர்கள். நீங்கள் உலக வரைபடத்தை 1945 முன் பாருங்கள். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லை, அந்த வரைபடத்திலேயே இல்லை. இந்த யூத இனத்தவர்கள் தீவிரவாதிகள் என்று பிரிட்டிஷாரால் அழைக்கப்பட்டவர்கள். யூத நாட்டிற்காக போராடினார்கள். அதன் பிறகு சக்தியை கொண்டு நாட்டை கைப்பற்றினார்கள். பாலஸ்தீனியர்களை வெளியேற்றினார்கள். இப்பொழுது அதே மக்கள், அதே பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நாட்டை திரும்ப பெறுவதற்காக போராடுகிறார்கள். அதனால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று இஸ்ரேலால் அழைக்கப்படுகிறார்கள். ஒன்றை கவனியுங்கள், ஹிட்லர் 60 லட்சங்களை கொன்று குவித்தார். அவர் யூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார். அவர்கள் ஏன் பாலஸ்தீனத்திற்கு வருகிறார்கள்? பாலஸ்தீனர்கள் அவர்களை வரவேற்றார்கள். அவர்களுக்கு இடம் வேண்டும் என்றால் திரும்ப செல்ல வேண்டும் ஜெர்மனிக்கோ யூரோப்புக்கோ. பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களை தங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு விருந்தினர் வருகிறார், உங்கள் வீட்டில் சில நாட்கள் தங்குகிறார், பிறகு உங்களை உங்கள் வீட்டை விட்டே வெளியேற்றுகிறார். இது என் வீடு, இது எனக்கு வேண்டும் என்றால் மக்கள் உங்களை தீவிரவாதிகள் என்று கூறுவார்கள். இன்றைய பாலஸ்தீனியர்களின் நிலைமை இதுதான். அவர்கள் தங்கள் நிலத்தை திரும்ப கேட்பதினால் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். முதல் உலக போர் நடந்த பொழுது வெற்றி அடைந்த நாட்டை சேர்ந்த மக்கள் பல பேர் இதை நியாயம் என்று சொன்னார்கள். நாம் ஜெர்மனியை பற்றிய வரலாற்று ஆவணங்களை கொண்டு பார்ப்போம். 1968 1992 வரை பார்டர் மேன் ஆஃப் கேங் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றார்கள். இத்தாலியை எடுத்துக் கொள்ளுங்கள், அதே அறிக்கையின்படி பார்த்தால் ரெட் பிரிகேட் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய இத்தாலிய பிரதம மந்திரி ஆல்டோ மோரோவை கடத்தி சென்று இருக்கிறார்கள். 55 நாட்கள் கழித்து அவரை கொன்று விட்டார்கள். இதேபோல் மற்றொரு பயங்கரவாத அமைப்பு ஜப்பானிலும் ஒன்று இருக்கிறது, ஜப்பானியர்களின் சிகப்பு படை. புத்த தீவிரவாதம், ஓம் ஷின்ரிக்யோ என்ற புத்த தீவிரவாதம், அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொல்ல முயன்றார்கள் டோக்கியோ சப்வேயில் விஷவாயுவை செலுத்தி. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிகமானோர் சாகவில்லை. 12 பேரை மட்டும் அவர்கள் கொன்றார்கள். ஆனால் 5700 மேற்பட்ட அப்பாவி மக்கள் அந்த விஷவாயுவினால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் புத்தர்கள். யூகேவில் 100 வருடங்களுக்கு மேலாக ஐஆர்ஏ இருக்கிறது, ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி. அவர்கள் யூகேவை எதிர்த்து போராடுகிறார்கள். அவர்கள் கத்தோலிக்கர்கள். ஆனால் அவர்களை கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைப்பதில்லை, ஐஆர்ஏ என்கிறார்கள். அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். 1972 3 குண்டுவெடிப்புகள் நடந்தன. முதல் குண்டுவெடிப்பில் 7 பேர், இரண்டாவது குண்டுவெடிப்பில் 11 பேர், மூன்றாவது குண்டுவெடிப்பில் 9 பேர் இறந்தார்கள். 1974 கில்ஃபோர்ட் பப் என்ற இடத்தில் 2 குண்டுவெடிப்புகள் நடத்தினார்கள். 5 அப்பாவி மக்கள் இறந்தார்கள், 44 பேர் படுகாயமுற்றார்கள். பர்மிங்ஹாம் பப் குண்டுவெடிப்பில் 21 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள், 182 பேர் படுகாயமுற்றார்கள். நேரம் குறைவின் காரணமாக எல்லாவற்றையும் நான் கூறவில்லை, அதில் ஏதோ சிலதை தான் நான் கூறினேன். 1996 லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள், 100 மேற்பட்டோர் படுகாயமுற்றார்கள். 1996 மீண்டும் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் மான்செஸ்டர் ஷாப்பிங் ஏரியாவில் 206 பேர் படுகாயமுற்றார்கள். 1998 பான்பிரிட்ஜ் பாம் பிளாஸ்டில் 500 பவுண்ட்ஸ் எடையுள்ள பாமை வைத்து காரை வெடிக்க செய்து அதில் 35 அப்பாவி மக்கள் படுகாயமுற்றனர். அதே வருடம் வரலாற்றின் படி பார்த்தால் ஒமாக் குண்டுவெடிப்பில் 500 பவுண்ட் இடையுள்ள குண்டை வைத்து காரை வெடித்து 29 பேர் இறந்தார்கள், 330 பேர் படுகாயமுற்றார்கள். இந்த குறிப்பை தந்தது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், இதை எழுதியது முஸ்லிம்கள் அல்ல.
முஸ்லிம்கள் அல்ல என்ற குறிப்பை நான் பிபிசி யிலிருந்து எடுத்தேன். நீங்கள் வேண்டுமானால் இன்டர்நெட்டிற்கு போய் சரி பாருங்க. எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், இல்லை வேறுபடலாம். இப்பொழுது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? 296, இன்னொரு இடத்தில் 94, இன்னொரு இடத்தில் 93. ஆகவே 290க்கு மேல் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அறிக்கையில் வந்த எண்கள் சில சமயம் கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் கொடுத்தவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல. 2001 பிபிசியை தகர்த்தவர்கள் ஐயாரே. ஆனால் அந்த மக்களை யாரும் கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைக்கவில்லை. ஆனால் இன்று யூகே அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு அஞ்சுகிறது. யூகே அரசின் அறிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது எத்தனை முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 7 லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பின் அறிக்கையில் கூட அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கத்தான் படுகிறது, ஆனால் உறுதி செய்யவில்லை. 50 அங்கு கொல்லப்பட்டார்கள், 52 என்கிறார்கள், 56 என்கிறார்கள். அதனால் தான் 50க்கு மேற்பட்டவர்கள் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். 2005 ஜூலை 7 நடந்த குண்டுவெடிப்பு முஸ்லிம்களால் நடத்தப்பட்டது என்றால் கூட அது ஐயாரே நடத்திய குண்டுவெடிப்புக்கு நிகராகாது. ஐயாரே இதை குண்டுவெடிப்பாகவே கருதவில்லை. அவர்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் யூகே அரசு அதிகமாக பயப்படுகிறது. ஐயாரே 100 அதிகமாக இதை செய்து வந்தாலும் ஜார்ஜ் புஷின் அறிவுரைப்படி டோனி பிளேயர் 100 தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வரும் ஐயாரையை விட முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு பயப்படுகிறார். இப்பொழுது நாம் வரலாற்று ஆவணங்களை வைத்து பார்த்தால் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் ETA என்ற தீவிரவாத அமைப்பு இருக்கிறது. அவர்கள் 36 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் எத்தனையோ தீவிரவாத இயக்கங்கள், எண்ணிக்கையே இல்லை. அதில் ஒன்று குறிப்பிடத்தக்கது, மிக பயங்கரமான தீவிரவாத அமைப்பு. அதன் பெயர் The Lord's Salvation Army. கிறிஸ்தவர்களின் அமைப்பு அது. அவர்கள் தாக்குதலுக்கு குழந்தைகளுக்கு கூட பயிற்சி அளிக்கிறார்கள். ஸ்ரீலங்காவை பாருங்கள், அவர்களின் அமைப்பு LTTE, தமிழ் விடுதலை புலிகள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தீவிரவாத அமைப்புகளை விட இவர்கள் கொடூரமானவர்கள், பயங்கரமானவர்கள். அதில் உள்ள மக்கள் தற்கொலை படையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூட அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை தற்கொலை படையில் ஈடுபட செய்வார்கள். வரலாற்று ஆவணங்களை பார்க்கும் பொழுது பாலஸ்தீனிய தற்கொலை படை, ஈராக் தற்கொலை படையினரை விட LTTEயின் தற்கொலை படையினர் அதி தீவிரவாதிகள், விடுதலை புலிகள். யார் அவர்கள்? இந்துக்கள். இந்தியர்கள் அவர்களை இந்து தீவிரவாதி என்று கூறுவதில்லை, LTTE என்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் அதிகமாக எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஈடுபடுபவர்களை காஷ்மீர் தீவிரவாதிகள் என்கிறார்கள். அது சரியா தவறா என்று பிறகு பார்ப்போம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் ஜஸ்டிஸ் ஹோஸ்பெத் சுரேஷ் கூறிய, அதாவது இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி கூறினாரே, அதை பற்றி இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை பேர் செய்தித்தாள்களில் படித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேர் ஹோஸ்பெத் சுரேஷை போல் இதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்? பொதுவாக யாருக்குமே இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. எந்த இடத்தில் தாக்குதல் நடந்தாலும் உடனே அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிறார்கள். ஏன்? இந்தியாவில் எல்லா மதங்களிலும் தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட எல்லா மதத்திலும். சீக்கிய தீவிரவாதிகளை பற்றி தெரியும், பிந்திரன்வாலா குரூப் பஞ்சாபில் இருக்கிறது, நமக்கு தெரியும். இந்திய அரசு ஜூன் 5 1984 பொற்கோவிலை சுற்றி வளைத்த போது 100 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழிவாங்க ஒரு சில மாதங்களில் அக்டோபர் 31, 1984 அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி தனது பாதுகாப்பு படை வீரர்களாலேயே கொல்லப்படுகிறார். அவர்கள் சீக்கியர்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் தெற்காசிய தீவிரவாதிகளை பற்றி பார்க்கலாம். அதை நடத்துபவர் முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர். எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தாலும் அதில் முஸ்லிம்கள் நடத்திய தீவிரவாத தாக்குதல் மிக குறைவு. ஆனால் அதை மீடியாக்கள் வெளிப்படுத்துவதில்லை. நீங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு சென்றால், திரிபுராவுக்கு சென்றால், கிறிஸ்தவ தீவிரவாதிகள் தான் அதிகம். அதில் ஒன்று ATTF, ஆல் திரிபுரா டைகர்ஸ் போர்ஸ். அடுத்து NLFT, நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் திரிபுரா. அவர்கள் கிறிஸ்தவர்கள், எத்தனையோ இந்துக்களை கொன்றிருக்கிறார்கள். அறிக்கையை வைத்து பார்த்தால் 4 கொல்லப்பட்டார்கள், 8 கொல்லப்பட்டார்கள். அக்டோபர் 2, 2004 44 கொல்லப்பட்டார்கள், அநேகர் படுகாயமுற்றார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவ தீவிரவாதிகள். அசாமில் உல்ஃபா மட்டுமே குறைந்தபட்சம் 16 வருடங்களாக 1990
இரண்டாயிரத்தி ஆறு வரை நடத்திய தாக்குதல் அவர்கள் வெற்றிகரமாக 749 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் காஷ்மீர் தீவிரவாதிகளை வெட்கப்பட செய்கிறார்கள். 749 வெற்றிகரமான தீவிரவாத தாக்குதல். ஆனால் பத்திரிகைகளில் காஷ்மீர் தாக்குதலை பற்றி மட்டும்தான் செய்தி வருகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கும் அழைப்பு வந்தது. இந்தியாவில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் அழைப்பு வந்தது. காஷ்மீரில் இருந்து எனக்கு பலமுறை அழைப்பு வந்தது. பலமுறை நான் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். முடிவில் செப்டம்பர் 2003 நான் காஷ்மீர் போகலாம் என்று முடிவெடுத்தேன். அவர்கள் என்னை ஸ்ரீநகரில் பேச சொன்னார்கள். அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடந்த 14 வருடங்களில் முதன்முறையாக அரசு இப்பொழுதுதான் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது என்றார்கள். காஷ்மீரில் உள்ள போலோ மைதானத்தில் நடந்த எனது சொற்பொழிவில் 100,000 மக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பிரச்சனைகளுக்கிடையே அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு அளித்தது. என்னை சுற்றி துப்பாக்கி ஏந்திய படைகளை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் குல்மார்க், பெஹல்காம் என்று பல இடங்களுக்கு சென்று உரையாற்றினேன். ஆனால் இது போன்ற பாதுகாப்புகள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். பிறகு ஒரு முறை அசாமிற்கு சொற்பொழிவாற்ற சென்றிருந்தேன். நான் விமானத்தை விட்டு இறங்கியவுடன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஏன்? ஆனால் அங்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறினேன். அல்ஹம்துலில்லா, அவர்கள் இல்லை என்றால் நான் உயிரோடு வந்திருக்க முடியாது. நான் நினைக்கவே இல்லை அசாமில் அவ்வளவு தீவிரவாதிகள் இருப்பார்கள் என்று. நான் எதிர்பார்க்கவில்லை. முஸ்லிம்களை தாக்க உல்ஃபாவிற்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அவர்கள் இந்துக்கள். அவர்களை பற்றி பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் எத்தனை முறை செய்திகள் வந்திருக்கின்றன? ஏனென்றால் அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை. செய்தித்தாள்களில் ஏதோ துருக்கு செய்தியாக வந்திருக்கும். அதை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? தலைப்பு செய்தியாகவும் வரவில்லை, விளக்கமாகவும் வரவில்லை. இதை போன்ற அமைப்புகளில், தீவிரவாத அமைப்புகளில் நக்சலைட்ஸ், மாவோயிஸ்டுகளை பற்றியும் தெரியும். அந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் நடந்த அதி பயங்கரமான தாக்குதல்களை அதிகமாக செய்தது மாவோயிஸ்டுகள். நேபாளில் மட்டும் கடந்த 7 ஆண்டுகளில் 99 தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள 600 மாவட்டங்களில், அதுவும் இந்திய அரசாங்கத்தின் கணக்குப்படி, தீவிரவாதத்தை பற்றிய இணையதளத்தில் இந்தியாவில் அத்தகைய தீவிரவாதிகள் 150 மாவட்டங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் 1/3 அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது காஷ்மீர் தாக்குதல்களில் இறந்தவர்களை விட மாவோயிஸ்டினால் இறந்தவர்கள் அதிகம். மாவோயிஸ்டினால் தான் இந்தியாவிற்கு ஆபத்து அதிகம். ஆயினும் இதுவரையிலும் இந்திய அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டுதான் பயப்படுகிறது. ஏன்? அதற்கு காரணம் ஜார்ஜ் புஷ். சில நாட்களுக்கு முன் செப்டம்பர் 9 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வந்தது. முதல் பக்கத்தில் இல்லை, உள்ளே, ஆனால் பெரிய கட்டுரை. அந்த 875 ராக்கெட்ஸ், அந்த அதிபயங்கரமான 875 ராக்கெட்டுகளும் மாவோயிஸ்டுகளுக்கு சப்ளை செய்யப்பட இருந்த பொழுது போலீசால் கைப்பற்றப்பட்டது. அதோடு 30 ஏவுகணைகளையும் கைப்பற்றினார்கள். இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய ஆயுத பறிமுதல். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பையும் இந்திய அரசு இதுவரை பிடித்ததில்லை. 875 ராக்கெட்டுகள் இருந்தால் இந்திய ராணுவத்தை எதிர்த்து போரிட முடியும். டிஜிபி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத் அதிர்ச்சி அடைந்தார். அவர் இந்த ஏவுகணையின் மூலம் எந்த காவல் நிலையத்தையும் தாக்கக்கூடும் என்றார். இந்திய அரசின் எந்த பீரங்கியையும் 600 மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும் என்றார். காவல் நிலையத்தையோ இல்லை இந்திய பீரங்கிகளையோ 600 மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ராக்கெட் லான்ச்சர் இருக்கிறது. இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம், தாடி வைத்த மனிதர்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள். தொப்பி வைத்தவர்களையோ பைஜாமா குர்தா அணிபவர்களையோ பார்த்தால் பயப்படுகிறார்கள். அவர்கள் ராக்கெட் லான்ச்சரை விட பயங்கரமானவர்களா என்ன? ஏன் அவர்கள் குறிவைக்கிறார்கள்? அதுவும் முஸ்லிம்களை. இதுதான் கேள்வி. மேற்கத்திய மீடியாக்களில் இதுதான் கேள்வி. அரசியல்வாதிகளின் கையில் மீடியா உள்ளது. நாம் இதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக சொல்லலாம், எந்த சந்தேகமும் இல்லாமல், தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமை அல்ல. அது மட்டுமல்ல, தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையும் அல்ல, அவர்களின் சொத்தும் அல்ல. இஸ்லாம் அதை ஆதரிக்கவும் இல்லை. இஸ்லாம் அதை வெறுக்கிறது. நான் பல மதங்களை ஆய்வு செய்யும் மாணவன். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எல்லா மதங்களும் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்று கூறுவதாக சொல்ல முடியாது. ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், அநேகமான மதங்கள், பெரும்பான்மையான மதங்கள் அதனுடைய வேதங்களில் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்று தான் கூறியிருக்கிறது. அதில் முதன்மையானது இஸ்லாம் தான். புனித திரு குரான் சொல்கிறது, சூரா அல் மாயிதா அத்தியாயம் 5:32. அதைத்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது குவாரி ஓதினார். அது கூறுகிறது, இப்பொழுது யாரோ ஒருவர், முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, எந்த ஒரு மனித உயிரினை கொல்கிறானோ அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, அந்த மனிதன் மனித இனத்தையே கொன்றவனாகிறான்.
எத்தனையோ வேதங்களில் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்ற விதி இருப்பதை நான் படித்திருக்கிறேன். ஆனால் குரான் அதை மட்டும் கூறவில்லை. குரான் கூறுகிறது, ஒரு மனிதன் இன்னொருவனை கொல்கிறான் என்றால் அவன் ஒரு கொலையாளியாக இருக்க வேண்டும், அல்லது நாட்டில் குழப்பத்தை விளைவித்திருக்க வேண்டும், அல்லது பொய்யான வதந்தியை பரப்பியிருக்க வேண்டும். அல்லாதவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான். குரான் இன்னும் ஒருபடி மேலே போய் கூறுகிறது, அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் அவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான் என்று. எந்த வேதத்திலும் இவ்வாறு கூறவில்லை. அதன் பொருள், எவன் ஒருவன் அப்பாவியை கொல்கிறானோ அவன் மனித இனத்தையே கொன்றவனாகிறான். அதற்கு மேலும் குரான் கூறுகிறது, ஒருவன் மற்றவனை காப்பாற்றினான், ஏதோ ஒரு உயிரையோ ஏதோ ஒரு மனிதனையோ நீ மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம். இஸ்லாம் என்ற அரபி சொல் செல்ம் மற்றும் சலாம் என்ற வார்த்தைகளில் இருந்து பிறந்தது. அதற்கு அர்த்தம் அமைதி. இது அரபி வார்த்தை செல்மில் இருந்து பிறந்தது. அதற்கு அர்த்தம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்பது. இஸ்லாம் என்றால் அமைதி மற்றும் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று பொருள். இஸ்லாம் தீவிரவாதத்தை முழுமையாக எதிர்க்கிறது, அப்பாவி மக்களை கொல்வதை எதிர்க்கிறது. உதாரணத்துக்கு செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக்கும் சரி, அதே போல் ஜூலை 7 அன்று லண்டன் குண்டுவெடிப்பில் 50 அப்பாவி மக்கள் இறந்தார்கள், நியூயார்க் டவரில் 3000 அப்பாவி மக்கள் இறந்தார்கள், லண்டன் குண்டுவெடிப்பில் 50 பேர் இறந்தார்கள். ஆனால் தொடர் குண்டுவெடிப்பு நடந்ததே 93 பாம்பே, 250 பேருக்கு மேல் இறந்தனர். சமீபத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது ஜூலை 11 2006 200 மேற்பட்டவர்கள் மடிந்தார்கள். இது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. தனி மனிதனை கொல்ல யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எத்தனையோ முஸ்லிம்கள் அரசிடம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தாக்குதலை கண்டித்து விட்டு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஆனால் நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன். நான் தொடர்ந்து கூறி வருகிறேன், ஆப்கானிஸ்தானில் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் அநியாயமாக கொல்லப்படுவதை நாம் கண்டிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கில் ஈராக்கில் கொல்லப்படுவதையும் கண்டிக்கிறேன். குஜராத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள், பாலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள், லெபனனில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள், நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போவதே இல்லை. யாருக்கு பயப்பட வேண்டும்? இவை எல்லாத்திற்கும் காரணம் தீவிரவாதம். அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது கண்டிக்கப்பட வேண்டியது, அது முஸ்லிம் ஆனாலும் சரி மற்றவரானாலும் சரி. நம்மிடம் எந்த ஆவணமும் இல்லை. செப்டம்பர் 11 அல்லது ஜூலை 7 நடந்த தொடர் குண்டுவெடிப்பு, ரயிலில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு, இதை நிகழ்த்தியது முஸ்லிம் தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவை எல்லாமே ஒரு யூகம்தான். ஆனால் ஒரு விஷயம், அதை செய்தது முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அதை எதிர்க்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும். நமக்கு தெரியும், எந்த ஒரு மதமும் அப்பாவி மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை. தீவிரவாதம் எந்த ஒரு மதத்திற்கும் உடமையானதல்ல. ஆனால் நாம் ஆராயும் போது தீவிரவாதி ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருப்பதாக கூறப்படுகிறது. நாம் கூர்ந்து பார்த்தோம் என்றால் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ தீவிரவாதி, கத்தோலிக்க தீவிரவாதி, யூத தீவிரவாதி, இந்து தீவிரவாதி, முஸ்லிம் தீவிரவாதி, புத்த தீவிரவாதி, சீக்கிய தீவிரவாதி. தீவிரவாதிகளுக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மத கோட்பாடும் அப்பாவி மக்களை கொல்வதை அங்கீகரிப்பதில்லை. நாம் ஒரு சர்வே செய்து பார்த்தால் எந்த ஒரு மதமும் அப்பாவி மக்களை கொல்வதை அங்கீகரிப்பதில்லை. அப்படி ஒரு சர்வே செய்து கண்டுபிடிக்க முயன்றால் அந்த அப்பாவி மக்களை அதிக அளவில் கொன்று குவித்தவர்கள் யார் என்று பார்க்க போனால் நம்பர் 1 தீவிரவாதி என்று, அதிக அளவில் அப்பாவி மக்களை கொன்றது யார் என்று பார்த்தால் யார் அவர்? ஹிட்லர். 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்திருக்கிறார். மறைமுகமாக அவர் கொன்ற மக்களின் எண்ணிக்கை 6 கோடியை தாண்டும். 2ஆம் உலகப் போரில் 6 கோடி பேரை கொன்றிருக்கிறார். நம்பர் 1 தீவிரவாதியான இவர் என்ன முஸ்லிமா? இல்லை, அவர் கிறிஸ்தவர். ஜோசப் ஸ்டாலின், அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படுபவர், அவர் கொன்றவர்களின் எண்ணிக்கை 2 கோடிக்கும் அதிகம். 1.5 கோடி மக்களை அவர் பட்டினி போட்டே கொன்றிருக்கிறார். சீனாவிற்கு சென்றோம் என்றால் மாசி சங், அவர் 14 to 20 மில்லியன் மக்களை கொன்றிருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர், அவர் முஸ்லிம் இல்லை. முசோலினியின் வரலாறு தெரியும். இத்தாலியில் மற்றும் 4 லட்சம் மக்களை அவர் கொன்றிருக்கிறார். அனைவரும் அப்பாவி மக்கள். பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக இருந்த மேக்ஸ்மிலன் ரோப்ஸ்பியர் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை பட்டினி போட்டு சித்திரவதை செய்து கொன்றார். 40,000 பேரை தூக்கிலிட்டார். அசோகா, நமக்கெல்லாம் தெரியும், ஒரே போரில், கலிங்கத்து போரில் 1 லட்சம் மக்களை கொன்றார். 1 லட்சத்துக்கும் மேலே. அவர் என்ன முஸ்லிமா? ஹிந்து. நம்மிடமும் கருப்பாடு உள்ளது. அவர் பெயர் சதாம் ஹுசேன். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமானவர்.
ஆனால் அவரை அடக்க ஜார்ஜ் புஷ் எடுத்த நடவடிக்கையால் ஈராக்கில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இறந்தார்கள். 5 லட்சம் ஒரே நேரத்தில். இந்த நடவடிக்கைக்கு காரணம் யுஎஸ்ஏவும் ஐநாவும். இதனால் 5 லட்சம் குழந்தைகள் இறந்தார்கள். இந்தோனேஷியாவில் முகமது சுகார்த்தோ 5 லட்சம் மக்களை கொன்றதாக அவரே சொல்லிக் கொள்கிறார். ஆனால் ஹிட்லரோடோ அல்லது அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படும் ஜோசப் ஸ்டாலின் அல்லது சீனாவின் மாசே துங்கோடோ ஒப்பிட முடியாது. இவர்கள் ஒவ்வொருவரும் செய்த கொலைகள் அனைத்து முஸ்லிம்கள் செய்ததையும் மிஞ்சிவிடும். இவர்கள் சார்ந்திருந்த மதங்களை பின்பற்றுபவர்களை பற்றி நான் எதுவும் தவறாக கூற வரவில்லை. இவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. இருந்திருந்தால் அப்பாவி மக்களை கொன்றிருக்க மாட்டார்கள். இருப்பினும் நான் காண்பது என்ன? இன்டர்நேஷனல் மீடியாவில் முடிவில் அதில் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களை அடிப்படைவாதிகள் என்கிறார்கள். பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அடிப்படைவாதி என்பதற்கு பொருள் என்ன? அடிப்படைவாதிகள் என்பதன் பொருள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒருவன் தீவிரமாக பின்பற்றுவது. உதாரணத்திற்கு ஒரு விஞ்ஞானி என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அவருக்கு விஞ்ஞானத்தை பற்றிய அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்கள் தெரிந்து அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் விஞ்ஞானியே அல்ல. ஒரு கணித வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் கணிதத்தை அறிந்து அதை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். கணிதவியலில் அவர் அடிப்படைவாதியாக இல்லை என்றால் அவர் கணித வல்லுநராக இருக்க முடியாது. அடிப்படைவாதிகளை ஒரே பிரஷை கொண்டு எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சாயம் பூசிவிட முடியாது. எந்த விஷயத்தில் அவர் அடிப்படைவாதியாக இருக்கிறாரோ அதை கொண்டுதான் குறிப்பிட முடியும். ஒருவன் அடிப்படையிலேயே திருடனாக இருந்தால், திருடுவதே தொழில் என்றால், அவன் இந்த சமுதாயத்திற்கு கெட்டவன். அதற்கு மாறாக ஒருவர் அடிப்படைவாத மருத்துவராக இருந்து ஆயிரக்கணக்கானோரை காப்பாற்றினால் அவர் சமுதாயத்திற்கு நல்லவர். ஆகவே ஒருவர் எந்த விஷயத்தில் அடிப்படைவாதியாக இருக்கிறாரோ அதை வைத்துதான் அவரை குறிப்பிட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதி. அப்படி முஸ்லிம் அடிப்படைவாதியாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் முஸ்லிம் அடிப்படைவாதத்தை நான் தெரிந்து அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேன். எனக்கு தெரியும், ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதம் கூட மனித நேயத்திற்கு விரோதமானது அல்ல. இதை உறுதியாக கூறுகிறேன். இஸ்லாத்தின் சில அடிப்படைவாத கொள்கைகள் முஸ்லிம் அல்லாதவர்களை மனித நேயத்திற்கு எதிரானதோ என்று நினைக்க தூண்டும். ஆனால் அதற்கு உண்மையான விளக்கம் அளித்தால், அடிப்படைகளின் பின்னணியை கூறினால், மனித நேயத்திற்கு எதிரான ஒரு அடிப்படை கொள்கை கூட இஸ்லாத்தில் இருப்பதாக எந்த ஒரு மனிதராலும் சுட்டிக்காட்ட முடியாது. அடிப்படைவாதம் என்ற வார்த்தையை பற்றி வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் சொல்லியிருப்பது என்னவென்றால், முதன் முதலில் எப்பொழுது கூறப்பட்டது? அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகளை எதிர்த்த மக்கள் கூட்டத்தை விமர்சிக்க கூறப்பட்டது. அவர்கள் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். ஆரம்பத்தில் சபையினர் விசுவாசித்தது பைபிள் என்பது தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி. இந்த புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூறியது என்னவென்றால், பைபிள் மட்டுமல்ல, பைபிளின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்றார்கள். யாராவது ஒருவர் பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்று நிரூபித்தார், அது ஒரு நல்ல இயக்கம் தான். இன்னொரு புறம் பார்த்தோமேயானால், யாராவது ஒருவர் பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று நிரூபித்தால் அது ஒரு நல்ல இயக்கம் அல்ல. அடிப்படைவாதிக்கு அர்த்தத்தை ஆக்ஸ்போர்ட் அகராதியில் பார்த்தோமேயானால், அதில் எந்த ஒரு மனிதனும் ஒரு மதத்தின் பழங்கால கொள்கைகளையும் போதனைகளையும் வலுவாமல் கட்டுப்பாடாக கடைபிடித்து வருகிறானோ அவன் தான் அடிப்படைவாதி என்று சொல்கிறது. புதிதாக வெளியிடப்பட்ட அகராதியில் பார்த்தோமேயானால் அதில் சில மாறுதல்கள். அதில் கூறப்படுகிறது, எந்த ஒரு மனிதன் ஒரு மதத்தின் பழங்கால கொள்கைகளையும் போதனைகளையும் வலுவாமல் கட்டுப்பாடாக கடைபிடிக்கிறானோ அவன்தான் அடிப்படைவாதி, குறிப்பாக இஸ்லாம். குறிப்பாக இஸ்லாம் என்ற வார்த்தை புது அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டவுடனே அவன் ஒரு அடிப்படைவாதி, அவன் ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள். ஆகவே பல முஸ்லிம்கள் தங்களை காத்துக் கொள்ள, நான் அடிப்படைவாதி அல்ல, தீவிரவாதி அல்ல என்கிறார்கள். நான் சொல்கிறேன், நான் ஒரு தீவிரவாதி. தீவிரமாக நீதியை கடைபிடிப்பவன், நேர்மையை கடைபிடிப்பவன், தீவிரமாக அன்பு செலுத்துபவன், அமைதியாக இருப்பவன். தீவிரமாக நீதியை கடைபிடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். உண்மையாக அன்பாக கருணையாக இருப்பது தவறா? நீங்கள் பாதி நீதியானவராக இருக்க முடியாது. உங்களுக்கு பயன் இருந்தால் நீதியை கடைபிடிப்பீர்கள், இல்லை என்றால் கடைபிடிக்க மாட்டீர்கள். தீவிரமாக நீதியை கடைபிடிக்க வேண்டும். நமது மார்க்க வேதமான குரானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீங்கள் முழுமையாக நீதியை செலுத்துபவராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். உங்களுக்கு வேண்டும் என்னும் பொழுது நீதியை கடைபிடிப்பதும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கக்கூடாது. நான் எந்த ஒரு மனிதனையும் பார்த்து கேட்கிறேன், நான் நீதியாக இருப்பது தவறா, உண்மையாக இருப்பது தவறா, அமைதியை விரும்புவது தவறா, நேர்மையாக இருப்பது தவறா? நாம் தீவிரமாக இருக்க வேண்டுமானால்
நல்ல வழியில் இருக்க வேண்டும். யாராவது என்னை தீவிரமானவன் என்று சொன்னால், ஆம், நான் ஒரு தீவிரமான முஸ்லிம். ஒரு தீவிரமான முஸ்லிம் தான் நல்ல முஸ்லிமாக இருக்க முடியும், இல்லை என்றால் இருக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் விளையாடுகிறார்கள். வார்த்தையின் பொருள் மாறுகிறது. நாம் அவர்களுக்கு எதிராக பொருளை திருப்பி விட வேண்டும். நம்மால் குரானின் ஒரு பகுதியை மட்டும் கடைபிடிக்க முடியாது, முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 208 அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இன்று முஸ்லிம்கள் பயங்கரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். பயங்கரவாதி என்பதற்கு பொருள் என்ன? பயங்கரவாதத்தை நிகழ்த்துபவன். உதாரணத்திற்கு, ஒரு குற்றவாளி காவல் அதிகாரியை பார்த்தால் பயப்படுகிறார். அந்த குற்றவாளியை பொறுத்தவரை காவல் அதிகாரி தான் பயங்கரவாதி. இந்த அடிப்படை பின்னணியில் என்ன சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும். ஒரு குற்றவாளி முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும். கற்பழிப்பவர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் பயப்பட வேண்டும். திருடுபவர்கள் முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும். எந்த ஒரு சமூக விரோதியாக இருந்தாலும் முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும். அதுதான் குரானில் சூரா அல் அன்ஃபால் அத்தியாயம் 8 வசனம் 60 சொல்லியிருக்கிறது. ஒரு சமூக விரோதியின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்பாவிகள் உயிரை எடுப்பவர்களின் மனதிலும் மனித நேயத்தின் விரோதிகளின் மனதிலும் அச்சத்தை ஏற்படுத்துங்கள் என்று குரான் சொல்லுகிறது. எனக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பயங்கரவாதியின் பொருள் அப்பாவி மக்களை பயமுறுத்துபவன் தான். இந்த அடிப்படையில் எந்த முஸ்லிமும் அப்பாவி மக்களை பயமுறுத்தவே கூடாது. அது இஸ்லாமில் தடுக்கப்படுகிறது. நமக்கு தெரியும், பல நேரங்களில் இரண்டு பெயர் கொண்டு வழங்குவார்கள். ஒரே மனிதனுக்கு ஒரே செயலுக்காக வழங்குவது உண்டு. 60 முன்னால் பாரதத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த பொழுது பல இந்தியர்கள் நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். இப்படி பாடுபட்ட இந்தியர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அப்பொழுது அழைத்தார்கள். இந்தியர்களான நாம் அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசபக்தர்கள் என்று அழைக்கிறோம். பார்த்தீர்களா, செயல் 1, பெயர்கள் 2. நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கருத்தை ஒப்புக்கொண்டமையானால், அவர்களுக்கு இந்தியர்களை ஆள உரிமை இருந்தது என்றால் இவர்களை நாம் தீவிரவாதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும். ஆனால் நாம் இந்தியர்களின் கருத்தை ஒப்புக்கொண்டமையானால், ஆங்கிலேயர்கள் இங்கு வியாபாரம் செய்யத்தான் வந்தார்கள், அவர்களுக்கு நம்மை ஆள உரிமை இல்லை என்றால் இவர்களை நாம் தேச பக்தர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும். இதே ஆங்கிலேயர்கள் பகத்சிங்கையும் சந்திரசேகர் ஆசாதையும் சுபாஷ் சந்திர போஸையும் பயங்கரவாதி என்றார்கள். நாம் ஒப்புக்கொள்வோமா? இல்லவே இல்லை. ஆங்கிலேயர்கள் சொல்வதற்காக, அமெரிக்கர்கள் சொல்வதற்காக நாம் ஒப்புக்கொள்வோமா? தேவையில்லை. நாம் நீதிக்காக போராட வேண்டும். அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். அதனால் நாம் எந்த ஒரு மனிதனுக்கும் பெயரிடுவதற்கு முன்னால் அவன் எதற்காக போராடுகிறான் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உலக வரலாற்றில் இது போன்ற பல உதாரணங்கள் உள்ளன. நேரம் இல்லாத காரணத்தால் அமெரிக்க புரட்சியை பற்றி நான் ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்கிறேன். இந்த சம்பவம் 19வது நூற்றாண்டில் நடந்தது. நமக்கு தெரியும், 1875 அமெரிக்க புரட்சியின் பொழுது பல அமெரிக்கர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அங்கு ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். சுதந்திரத்திற்காக போராடிய இவர்களை ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதிகள் என்று அழைத்தார்கள். பயங்கரவாதிகளில் முதல் இடத்தில் பெஞ்சமின் பிராங்க்லினும் ஜார்ஜ் வாஷிங்டனும் இருந்தார்கள். நமக்கு தெரியும், இவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அழைத்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் தீவிரவாதி நம்பர் 1 இருந்தார். அதன் பிறகு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். முதலாவது பயங்கரவாதியாக இருந்த அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார். அவர்தான் ஜார்ஜ் புஷ் உள்பட பல ஜனாதிபதிகளுக்கு முன்னோடியாக விளங்கினார். யோசித்து பாருங்கள், ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதி என்று அழைத்த அவர் இன்று கூட்டணியாக நண்பர்களாக இருக்கிறார்கள். நேரத்திற்கு ஏற்றாற்போல் எல்லாமே மாறுகிறது. வரலாற்று பின்னணிக்கு ஏற்றாற்போல், இடத்திற்கு ஏற்றாற்போல். நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வைக்கும் பெயர் நிரந்தரமாகி விடுகிறது. அதாவது, அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் இன்று அமெரிக்கர்கள் அதிகாரம் படைத்தவர்களாம். மீடியா அவர்கள் கையில் உள்ளது. யாரை அவர்கள் பயங்கரவாதி என்று அழைத்தாலும் நிரந்தரமாகி விடுகிறது. இதுதான் உண்மை. நான் டிசம்பர் 2001 ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன். செப்டம்பர் 11 கழிந்து 2 ஆகியிருக்கும். என்னுடைய முதல் சொற்பொழிவு பர்த் மாநிலத்தில் இஸ்லாமின் பார்வையில் ஜிஹாதும் தீவிரவாதமும் என்பதுதான் தலைப்பு. அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் முதல் கேள்வி கேட்டது யார் தெரியுமா? அந்நகரின் அமெரிக்க தூதரக அதிகாரி. அவர் கேட்ட முதல் கேள்வி, டாக்டர் நாயக், நீங்கள் ஒசாமா பின் லாடனை தீவிரவாதி என்று கருதுகிறீர்களா? அதற்கு நான் பதில் அளித்தேன், ஒசாமா பின் லாடனை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது. நான் அவரை சந்தித்ததில்லை, அவரை விசாரித்ததில்லை. அவர் என் நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. CNN BBC கொடுத்த செய்தி தொகுப்பை வைத்து என்னால் பதில் சொல்ல முடியாது என்று பதில் அளித்தேன். BBC CNN கொடுத்த செய்திகளை வைத்து சொல்ல வேண்டும் என்றால் வேறு வழியே இல்லை, அவரை பயங்கரவாதி என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் குரானில் சூரா அல் உஜுராத் அத்தியாயம் 49 வசனம் 6 என்ன சொல்கிறது என்றால், நமக்கு ஒரு விஷயம் கிடைத்தால் அதை தீர விசாரித்து விட்டுதான் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று.
அதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒசாமா பின் லாடனை பொறுத்த வரையில் அவர் பயங்கரவாதி என்று என்னால் சொல்ல முடியாது. அவர் என் நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லை, அவர் விசாரித்ததும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அதே மீடியா CNN, BBC இவர்கள் கொடுத்த ஆதாரபூர்வமான செய்திகளை வைத்து ஆயிரக்கணக்கான அப்பாவி ஆப்கானியர்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் ஈராக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாதத்திற்கு செப்டம்பர் 11 ஒசாமா பின் லாடன் தான் காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை, வெறும் அனுமானம் தான். ஆப்கான் அரசு அதற்கான ஆதாரங்களை கேட்ட பொழுது ஜார்ஜ் புஷ் அதை டோனி பிளேயரிடம் கொடுக்கிறார், அவர் முஷாரஃபிடம் கொடுக்கிறார். சாதாரணமாக ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டமையானால் ஒசாமா பின் லாடன் தான் செய்தார் ஒரு வாதத்திற்காக, ஆனால் அதற்காக ஆயிரக்கணக்கானரை கொல்வது நியாயமா? சாதாரணமாக சர்வதேச நாடுகளில் சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த முறையில் உங்கள் நாட்டில் ஒருவன் குற்றவாளியாக இருந்து அவன் இன்னொரு நாட்டிற்கு சென்றால் அவனை சட்டப்படி கொண்டு வர முடியும். உதாரணத்திற்கு இந்தியாவுக்கும் UKவிற்கும் குற்றவாளிகளை மாற்றிக்கொள்ளும் வழிமுறை இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நதீம் என்னும் இசை இயக்குனர் இந்திய அரசால் கொலை குற்றவாளி என்று கருதப்பட்டவர் இங்கிலாந்தில் போய் அங்கு வாழ்ந்து வருகிறார். இந்தியா அவரை இங்கிலாந்தில் இருந்து இந்த நாட்டிற்கு சட்டப்படி கொண்டு வர முனைந்த போது இங்கிலாந்து அவர் குற்றவாளி என்று சாட்சி கேட்டது. இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அங்கு சென்றார்கள், நம் காவல்துறையினரும் சென்றார்கள், ஆனால் நிரூபிக்க முடியவில்லை. நதீமின் வக்கீல் பீஸையும் இந்திய அரசே செலுத்த வேண்டியிருந்தது. போபால் விசவாயு பிரச்சனையில் நம் எல்லோருக்கும் தெரியும், ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்தியர்கள் மரணம் அடைந்தார்கள். யூனியன் கார்பைட் என்ற கம்பெனியின் தலைவர் அமெரிக்காவிற்கு ஓடி போய் உட்கார்ந்து கொள்கிறார். இந்திய அரசு அமெரிக்காவை தாக்கி அவரை திரும்ப பெற வேண்டியதுதானே? அப்படி செய்வது சரியா? ஏன் செய்யவில்லை? நிரூபிக்கப்பட்டு விட்டது. யூனியன் கார்பைட், ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள், காயமடைந்தார்கள், ஊனமுற்றார்கள், வாழ்க்கையை இழந்தார்கள், குடும்பங்கள் அழிந்தன. அவர் ஓடிவிட்டார். அரசாங்க விதிமுறைகள் உள்ளன, ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஆப்கானிஸ்தானிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே குற்றவாளிகளை திரும்ப பெறும் விதிமுறைகள் இல்லை. நாம் ஒரு வாதத்திற்காக ஒசாமா பின் லாடன் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று ஒப்புக்கொண்டாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்தவே முடியாது. 3000-5000 மேலான ஆப்கானியர்கள் கொல்லப்பட்டார்கள். பிறகு சில வருடங்கள் கழித்து பேரழிவு ஆயுதங்களை காரணம் காட்டி ஈராக்கிற்கு அவர்கள் சென்றார்கள். அங்கு சென்று தாக்குதலுக்கு பிறகு அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் ஈராக்கை கட்டுப்படுத்துகிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள், என்ன காரணம்? அவர்கள் அதிக பிரச்சனைக்கு உள்ளானார்கள். சதாம் ஹுசைனிடமும் பிரச்சனைகள் இருந்தது. அவர் நல்ல முஸ்லீம் அல்ல, நான் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அமெரிக்கர்கள் ஈராக்கிற்கு வந்த பிறகு அவர்கள் பிரச்சனை அதிகமாகியது. அதிக பேர் கொள்ளையடிக்கப்பட்டார்கள், அதிக பேர் கற்பழிக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன இது எல்லோரும் அறிந்த ரகசியம். ஆகவே அந்த அமெரிக்க தூதரக அதிகாரிக்கு நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரை உலகத்தின் நம்பர் 1 பயங்கரவாதி ஜார்ஜ் புஷ் தான் என்று. நான் அதிகம் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். செப்டம்பர் 11 தாக்குதல் நடந்த பின் சில மாதங்கள் கழித்து ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். அன்று செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக 2001 டிசம்பரில் வந்தது என்னவென்றால், டாக்டர் ஜாக்கீர் நாயக் தன்னைத்தானே அடிப்படைவாதி என்றும் ஜார்ஜ் புஷ்ஷை நம்பர் 1 தீவிரவாதி என்றும் அழைக்கிறார் என்று வந்தது. எனக்கு தெரிந்து எந்த ஒரு பேச்சாளரும் பொது பேச்சாளரும் எனக்கு தெரியாது, இருக்கலாம், இருப்பார்கள், ஜார்ஜ் புஷ்ஷை நம்பர் 1 தீவிரவாதி என்று சொன்னதில்லை. ஆனால் இன்று பொதுவான விஷயமாகிவிட்டது. என்னால் 100 பிரபலமானவர்களை எடுத்து காட்ட முடியும். நமக்கு தெரியும், நமது மதிப்பிற்குரிய நீதிபதி ஹோஸ்பெட் அவரும் அப்படித்தான் கருதுகிறார். சரியாகத்தான் இருக்கும், அவர் நேர்மையான நீதிபதி, நானும் ஒப்புக்கொள்கிறேன். அவர் முதல் முறையாக எப்பொழுது கூறினார் என்று தெரியவில்லை, நான் போட்டி போட விரும்பவில்லை. அவர் என்னை விட மூத்தவர், அவர் முதல் முறை எப்பொழுது கூறினார் என்று தெரியவில்லை. ஆனால் ஆவணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது, வெனிசுவேலாவின் அதிபர் ஹாகோ சாவேஸ் ஜார்ஜ் புஷ் தான் உலகத்தின் நம்பர் 1 பயங்கரவாதி என்று சொல்கிறார். பொலிவியா நாட்டின் ஜனாதிபதியான ஈவோ மோரல்ஸ் அவரும் ஜார்ஜ் புஷ்ஷை பயங்கரவாதி என்று அழைக்கிறார். அமெரிக்காவின் புகழ்மிக்க பாடகரும் சமூக சேவகருமான ஹாரி பெல்ஃபான்ட் அவரும் ஜார்ஜ் புஷ்ஷை மிகப்பெரிய பயங்கரவாதி என்று அழைக்கிறார். இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு MP, இங்கிலாந்தில் ஜார்ஜ் கேலவே என்ற ஒரு MP, அவரும் ஜார்ஜ் புஷ்ஷை மிகப்பெரிய பயங்கரவாதி என்று அழைக்கிறார். மேலும் அவர் கூறினார், இங்கிலாந்தில் பாம் வைத்து தகர்த்தவர்களை விட அதிகமாக புஷ்ஷின் கைகளிலும் டோனி பிளேயரின் கைகளிலும் ரத்தக்கரை படிந்திருக்கிறது என்றார். அவரை கேள்வி கேட்ட போது அவர் சொன்னார், நியாயமான விஷயம்தான். ஜார்ஜ் கேலவே UKவில் ஒரு MP, அவர் சொல்கிறார், யாராவது ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவர் டோனி பிளேயரை தாக்கி அவரை கொன்றாரே ஆனால் வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இதை செய்தால் அவருடைய செயல் நியாயம்தான் என்றார். யார் சொன்னார்? ஜார்ஜ் கேலவே.
நமது ஜோதி பாசு அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அவர் சொன்னார், ஜார்ஜ் புஷ் இந்தியாவிற்கு வந்த பொழுது நம்பர் ஒன் தீவிரவாதி ஜார்ஜ் புஷ் தான் என்றார். எல்லோரும் இதை சொல்கிறார்கள், ஆனால் இந்திய அரசாங்கம் அவருக்கு அழைப்பு விடுக்கிறது. எதற்காக? பயங்கரவாதத்தின் கலையை கற்றுக்கொள்ளவா? சமீபத்தில் சில தினங்களுக்கு முன் பத்திரிகைகளில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. அதை எழுதியது நோபல் பரிசை பெற்றவர், நோபல் பரிசை பெற்ற பெட்டி வில்லியம்ஸ். அதில் அவர் ஜார்ஜ் புஷ்ஷை கொல்ல பிரியப்படுகிறேன் என்றார். ஜார்ஜ் புஷ்ஷை கொல்ல பிரியப்படுகிறார், நான் அதை ஏற்கவில்லை. ஒருமுறை லண்டனில் ஜிஹாதும் தீவிரவாதமும் என்ற தலைப்பில் நான் பேசினேன். அப்பொழுது அங்கு ஒரு முஸ்லிம் இளைஞன் சொன்னார், அல்லாஹு அக்பர், புஷ் சாக வேண்டும் என்றார். அந்த கூட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். என் பேச்சின் தாக்கம் அங்கு குறைந்தது. அந்த இளைஞனிடம் சொன்னேன், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்த்தீர்களே, ஆனால் நபி முகமது அவருக்கு சமாதானம் உண்டாகட்டும், அவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். இரண்டு உமர்கள் இஸ்லாமை எதிர்த்தார்கள். அவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் என்னவென்றால், ஒரு உமருக்காவது இதாயா ஏற்பட்டு முஸ்லீமாக மாற வேண்டும், அப்படி நடந்தால் இஸ்லாமிற்கு அவர் உதவியாக இருப்பார். நமக்கு தெரியும், இஸ்லாத்தின் இரண்டாவது கலீஃபா ஹஸ்ரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன், அவர் ஜார்ஜ் புஷ் மனதில் ஹிதாயாவை ஏற்படுத்த வேண்டும் என்று. ஜார்ஜ் புஷ்ஷோ டோனி பிளேயரோ யாராவது ஒருவருக்கு ஹிதாயாவை கொடுத்தால் போதும், எண்ணி பாருங்கள், அவர்கள் இஸ்லாத்தின் பரம எதிரிகள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னவாகும்? நான் ஒரு அழைப்பாளர், நான் எப்பொழுதும் இதைத்தான் செய்கிறேன். இஸ்லாத்தின் நன்மைகளை பற்றி எடுத்துக் கூறுவேன். மக்கள் என்னிடம் கேட்பார்கள், சகோதரர் ஜாக்கீர், நீங்கள் உலகம் முழுவதும் செல்கிறீர்களே, பிரச்சனை ஏற்படாதா? அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அப்படி எதுவும் நடக்கவில்லை. என் நண்பர்கள் பல பேர் பிரயாணம் செய்பவர்கள் தான், அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. என் தோற்றத்தை பாருங்கள், தாடி, தொப்பி, கோட், ஒரு ஜோக்கரை போல் தெரிகிறேன். நான் ஒரு எளிய டார்கெட். ஆனால் இறைவன் அருளால், அல்லாவின் அருளால், அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. பொதுவாக பிரச்சனைகள் எல்லாம் இமிகிரேஷனிலும் போலீஸ் அதிகாரிகள் இடத்திலும் ஏற்படும். செப்டம்பர் 11 நிகழ்வுக்கு 2 முன்பு வரை நான் நியூயார்க்கில் தான் இருந்தேன். 2 இருந்து விட்டு அப்பொழுதுதான் கிளம்பினேன். அல்ஹம்துலில்லாஹ், அங்கிருந்து நான் நல்ல வேளையாக கிளம்பிவிட்டேன். சம்பவம் நடந்த பொழுது நான் அங்கு இருந்திருந்தால் என்னையும் தீவிரவாத பட்டியலில் சேர்த்திருப்பார்கள், நடந்திருக்கலாம். அங்கிருந்து உடனடியாக லண்டன் சென்றேன். கடைசியாக நான் அமெரிக்கா சென்ற பொழுது பல முறை அழைக்கப்பட்டும் என் வேலை காரணமாக போக முடியவில்லை. 2003 அங்கு சென்றேன். லாஸ் ஏஞ்சலஸிற்கு ஒரு விருதை பெறுவதற்காக சென்றேன். என் தோற்றம் காரணமாக என்னை இமிகிரேஷனில் விசாரிப்பார்கள் என்று தயாராக சென்றேன். மனதளவில் நான் தயாராக இருந்தேன். எதற்காக வந்தா என்றார்கள். விருதை பெறவென்றேன். எதற்காக விருது என்றார்கள். நீங்கள் தர்மஸ்தாபனத்தை சேர்ந்தவரா? உங்களுக்கு என்ன விருது கிடைக்கப் போகிறது என்றார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், சத்தியத்தை பேசுங்கள், அது உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று. நான் சத்தியத்தை பேசுகிறேன், அதனால் தான் எனக்கு விருது கிடைத்தது என்றேன். எங்கள் உரையாடல் தொடர்ந்து கொண்டே போனது. அதன் பிறகு நான் கஸ்டம்ஸிற்கு சென்றேன். நான் வேண்டுமென்றே நான் இஸ்லாமிக் கான்பரன்ஸிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். இஸ்லாமிக் கான்பரன்ஸா, செக்கிங்க்கு போங்கள் என்றார்கள். என் பையை திறந்து கேசட்டை எடுத்தார்கள், தீவிரவாதமும் ஜிஹாதும். அந்த கவரில் ஒரு பிஸ்டலின் படம். அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் என்னிடம் கேட்டார், உங்களுக்கு ஜிஹாதில் நம்பிக்கை உள்ளதா? ஆம், உள்ளது என்று சொன்னேன். ஏன், இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அதில் நம்பிக்கை இருந்தது, முனைந்து செயல்படுவது. இல்லை இல்லை, நான் உங்களை கேட்க வருவது சண்டையில் நம்பிக்கை உள்ளதா? நீங்கள் பைபிளை படியுங்கள் என்றேன். பைபிளில் சண்டையை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணாகம புத்தகத்தை படித்தீர்களே ஆனால் அதிகாரம் 31:1-19. யாத்ராகமத்தை படியுங்கள், அதிகாரம் 22:18-20. யாத்ராகமத்தில் அதிகாரம் 32:27-28. இயேசு கிறிஸ்து அவராகவே சொல்லி இருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் அதிகாரம் 22:36, வாள்களை எடுத்துக்கொண்டு போரிடுங்கள் என்று. உடனடியாக அங்கிருந்த 8 or 10 கஸ்டம்ஸ் அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவராக ஒரு கேள்வி கேட்கலாமா சார் என்று ஆரம்பித்தார்கள். நான் உடனே மொபைல் போனை எடுத்து என்னை அழைத்து வந்தவரிடம், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் இங்கு தாவா செய்து கொண்டிருக்கிறேன் என்றேன். நான் நிறைய பயணம் செய்திருக்கிறேன் மாஷா அல்லாஹ், ஆஸ்திரேலியாவிற்கும் யூகேவிற்கும் சென்றிருக்கிறேன். இறைவனின் அருளால் சில நேரம் செலவழித்திருக்கிறேன், ஆனால் மிக குறைவான நேரம் தான். ஆனால் என் நண்பர்கள் பல பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் மும்பை பேச்சாளர்களை பற்றி பேசவில்லை, சர்வதேச அளவில் பேசக்கூடிய பேச்சாளர்களை பற்றியே பேசுகிறேன். அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் இதுவரை நான் நிறுத்தப்படவில்லை, வெளியேற்றப்படவில்லை. அதிகமாக 1 or 2 மணி நேரம் செலவழித்திருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பற்றி கொள்வேன். அந்த சமயங்களில் நான் வேத வசனங்களை சொல்ல மறப்பதில்லை. நான் குரானை பின்பற்றுவேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3:64 சொல்கிறது, நமக்கிடையே உள்ள பொதுவான விஷயங்களின் பால் உடன்படுவோம். அப்படி நாம் உடன்படும் பொழுது அநேக பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றது. இன்று நான்
பேசக்கூடிய இந்த சொற்பொழிவு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே நடக்க வேண்டியது. நான் அந்த சமயம் லண்டனில் இருந்தேன். அதனால் தான் இந்த சொற்பொழிவு தாமதமாகிவிட்டது. நான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கிய பொழுது என் மனைவியிடமிருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்தது. ஜாக்கிர், எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஏர்போர்ட்டிலா வெளியிலா என்ன ஆயிற்று என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், எங்களுக்கு செய்தி வந்தது 21 முஸ்லிம்களை கைது செய்து விட்டார்கள், அவர்கள் பாம்பு வைக்க முயன்றார்களாம் என்றெல்லாம் சொன்னார். அல்லாவின் அருளால் என்னுடன் 12 பேர் கேமரா க்ரூ மெம்பர்ஸ் இருந்தார்கள். அனைவரும் தொப்பியும் தாடியும் வைத்திருந்தார்கள். இறைவனின் அருளால் நாங்கள் நிம்மதியாக வெளியேறினோம். நான் பர்மிங்ஹாமில் சொற்பொழிவு ஆற்றினேன். வெற்றிகரமாக நடந்தது. அடுத்த நாள் நாங்கள் சில நேரங்களில் ஷூட் செய்ய போவோம். அடுத்த நாள் நாங்கள் ஒரு யூத கல்லறைக்கு சென்று அங்கு ஷூட் செய்ய ஆரம்பித்தோம். ஷூட்டிங் என்றால் ஷூட்டிங் அல்ல, ரெக்கார்டிங். எங்கள் பாஷையில் ஷூட்டிங் என்றால் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் செய்வது என்று அர்த்தம். அந்த நகரத்தை நாங்கள் ரெக்கார்ட் செய்தோம். யூத கல்லறையில் சில மணி நேரங்கள் இருந்தோம். அதன் பிறகு நாங்கள் ஒரு சர்ச்சிற்கு சென்று அங்கும் ரெக்கார்டிங் செய்தோம். காலை உணவு அறிந்துவிட்டு பிற்பகல் ஹோட்டலுக்கு திரும்பினோம். அங்கு எங்களுக்கு செய்தி வந்தது, பர்மிங்ஹாமின் காவல்துறை எங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்று. ஒருவேளை வழியில் எங்களை பார்த்த சிலர் கம்ப்ளைண்ட் செய்திருக்கலாம். அவர்கள் 7 அல்லது 8 தீவிரவாதிகளை தொப்பியோடும் தாடியோடும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நம்பர் பிளேட் இருந்தது. அது ஒரு பச்சை நிற கார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள், இன்சூரன்ஸ் கம்பெனியை அழைத்து நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்று கண்டுபிடித்தார்கள். இறுதியில் நாங்கள் ஹோட்டலில் இருக்கிறோம் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் விசாரிக்கும் பொழுது எங்களுடன் காலை உணவு அருந்திய ஒருவரை விசாரிக்க நேர்ந்தது. அவர் ஒரு பிரபலமான அரசியல்வாதி, முஸ்லிம் அரசியல்வாதி. அங்கிருந்த காவல்துறை உயர் அதிகாரி அவரிடம் பேசினார். நாங்கள் இந்த தீவிரவாதிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். என்ன உளறுகிறீர்கள், உங்களிடம் 2 மாதத்திற்கு முன்பு ஒரு டிவிடி கொடுத்தேன் அல்லவா, டாக்டர் ஜாகிர் நாயக்கை பற்றி. ஆம் என்றார். அவரேதான் இவர். ஓ, அவரேதானா? பிரச்சனை முடிந்தது. வழியில் எங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் செய்தவர்கள் தாடியை பார்த்து ஆபத்தானவர்கள் என்றார்கள். தாடி தொப்பி ஆபத்தானவர்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறுபடியும் இறைவன் எங்களுக்கு உதவினான், அல்லாஹ் எங்களுக்கு உதவினான். நான் பாதுகாப்பாக திரும்பி வந்துவிட்டேன். இல்லை என்றால் இங்கு சொற்பொழிவு ஆற்றிருக்க முடியாது. முஸ்லிம்கள் எதற்கும் அஞ்சக்கூடாது, சத்தியத்தை பேச வேண்டும். ஆனால் புத்திசாலித்தனமாக ஜாக்கிரதையாக. அல்லாஹ் சொல்கிறார் சூரா அன்-நஹ்லில் அத்தியாயம் 16:125, அறிவோடும் அழகாகவும் பேசி மற்றவர்களை இறைவனிடம் அழைக்க வேண்டும். அவர்களிடம் பேசி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், நல்ல வழியை காட்ட வேண்டும். நாம் பேசும் பொழுது அறிவோடு பேச வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரிய வருகிறது. அதாவது, தீவிரவாதம் யாருடைய தனிவுடைமை என்றால், என்னுடைய கருத்துப்படி தீவிரவாதம் அரசியல்வாதிகளின் தனிவுடைமையானது. நான் அலசி ஆராய்ந்து பார்த்ததில் தீவிரவாதம் அரசியல்வாதிகளின் தனிவுடைமைதான். எந்த நாட்டின் அரசியல்வாதிகளாக வேண்டுமானால் இருக்கலாம், யுஎஸ்ஏவோ இங்கிலாந்தோ இந்தியாவோ, அது அரசியல்வாதிகளின் தனிவுடைமை. தீவிரவாதத்திற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். தீவிரவாதத்தை நாம் அழிக்க வேண்டும் என்றால் அடிப்படை காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவராக சொல்கிறேன், வெளிப்படையான சிகிச்சையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றாக பரிசோதித்து பார்த்து கிருமியை கொல்ல வேண்டும், அதுதான் நல்ல சிகிச்சை. தீவிரவாதத்தின் காரணம் என்ன? அனுபவசாலிகள் கூறுகிறார்கள், அநீதி தான் தீவிரவாதத்தை உருவாக்குகிறது. மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது, அவர்களுக்கு தவறு நடத்தப்படும் போது, அந்த மக்கள் திருப்பி தாக்குகிறார்கள். அவர்கள் தாக்குகிறார்கள். தீவிரவாதம் உருவாக இதுதான் ஒரே ஒரு காரணம். இதுதான் உண்மை. நாம் சிந்தித்தோமே ஆனால் செப்டம்பர் 11 அன்று நிகழ்ந்த நிகழ்வு, இரட்டை கோபுரங்களை தாக்கியது நியூயார்க்கில், அல்லது 7 ஜூலை லண்டனில் குண்டு வைத்தது, அல்லது 1993 மும்பையில் நடந்த குண்டுவெடிப்புகள், சமீபத்தில் நடந்த 11 ஜூலை குண்டுவெடிப்புகள், ஆப்கானில் கொல்லப்பட்ட 1000 பேராக இருந்தாலும் சரி, ஈராக், குஜராத், பாஸ்னியாவில் கொல்லப்பட்டவர்கள், பாலஸ்டைனில் கொல்லப்பட்டவர்கள், லெபனன், நாம் பார்த்தால் இதற்கு பின்னணியில் அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருப்பார்கள். நான் லண்டனில் இருக்கும்போது யோசித்து பார்த்தேன், 21 இளம் முஸ்லிம்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள்? அரசாங்கம் இவர்களை நாங்கள் பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டு வருகிறோம் என்கிறது. ஆனால் இவர்களை நன்கு தெரிந்த பல பேரை நான் அங்கு சந்தித்தேன். அவர்கள் இல்லவே இல்லை, இவர்கள் சம்பந்தப்பட்டு இருக்க முடியாது என்றார்கள். இதில் என்ன தெரிகிறது? அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த செய்தி வெளிவர வேண்டும் என்று. அந்த நேரத்தில் இஸ்ரேல் லெபனனை தாக்கிக் கொண்டிருந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கிலாந்து மறுப்பு தெரிவித்தது, அதனால் அதை திசை திருப்புகிறார்கள். ஏர்லைன்ஸை தாக்க நினைத்த 21 முஸ்லிம்ஸ் கைது செய்யப்பட்டார்கள். அது ஒரு பெரிய செய்தி. இதை கேட்ட மக்கள் லெபனனில் கொல்லப்படுகிற ஆயிரக்கணக்கான பேரை மறந்து விடுகிறார்கள். அதேதான் இந்தியாவில் கார்கில். ஏதாவது பிரச்சனை என்றால் அரசியல்வாதிகள் கார்கிலை பற்றியும் பாகிஸ்தானை பற்றியும் பேசுகிறார்கள். திசை திருப்புதல் அரசியல்.
அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இதற்கு முக்கிய காரணம் அரசியல்வாதிகள் தான். நம் நாட்டை பற்றி தெரியும், 60 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியையே கடைபிடித்து வந்தார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் சென்றாலும் அவர்கள் சூழ்ச்சியை விட்டுவிட்டார்கள். நம் இந்திய அரசியல்வாதிகள் பிரித்தாலும் சூழ்ச்சியை தொடர்ந்து வருகிறார்கள். ஓட்டு வங்கிக்காக அவர்கள் இதை செய்து வருகிறார்கள். ஆவணங்களை பார்த்தோமேயானால் எந்த நாட்டில் அதிக கலவரங்கள் என்று பார்த்தால் உலகிலேயே அதிகமாக இந்தியாவில் தான் நடக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது மத கலவரம் நடக்கிறது. மாபெரும் நாடான நம் நாட்டில், மிக சிறந்த மதங்கள் இருக்கும் நாட்டில் அதிகப்படியான கலவரங்கள், மத கலவரங்கள். இதற்கு காரணம் யார் என்று பார்த்தோமேயானால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்வாதிகள் தான். ஓட்டு வங்கிக்காக, பணத்திற்காக, அதிகாரத்திற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள். இல்லை என்றால் சாதாரணமாக நான் நிறைய முஸ்லிம் அல்லாதவர்களை சந்திக்கிறேன். அது என் வேலை, என் ப்ரொஃபஷன். நான் சமயங்களை ஒப்பு நோக்கி ஆராயும் மாணவன். நான் பலவிதமான மக்களை சந்திக்கிறேன். சாதாரண ஒரு இந்தியன், இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர்கள் விரும்புவது ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ வேண்டும். அவர்கள் விரும்புவது அமைதியைத்தான். நம்மிடையே வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் சண்டைப்பட விரும்பவில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் விரும்புகிறார்கள். இதையெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் தான் செய்கிறார்கள். தங்களது ஓட் பேங்கை நிரப்ப மதங்களுக்கு இடையே வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். இதுவரை நடந்த எல்லா கலவரங்களையும் பார்த்தோமேயானால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் தான் காரணம். நமக்கு தெரியும், அதாவது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அரசியல் நாடகம் நடந்தது, பாப்ரி மஸ்ஜித் மற்றும் ராம் ஜென்ம பூமி பிரச்சனை. அயோத்தியாவில் நடந்த இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அரசியல்வாதிகள் இந்த நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு எத்தனை இந்துக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ இந்த ராம் ஜென்ம பூமி, பாப்ரி மஸ்ஜிதை பற்றி தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு இந்த பாப்ரி மஸ்ஜிதை தெரியாது. நான் சாதாரண இந்துவை கேட்ட பொழுது அவருக்கும் இதை பற்றி தெரியாது. அரசியல்வாதிகள் இந்த நாடகத்தை நிறைவேற்றிய பிறகுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது. நாம் எல்லோருக்கும் தெரியும், 6ஆம் தேதி டிசம்பர் 1992 அந்த இடத்தில் ஒரு பெரிய கூட்டமும் ஊர்வலமும் நடத்தப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருந்தது, சர்ச்சைக்குரிய இடத்தில் எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது என்று. அரசியல்வாதிகளின் ஒரு சிலர் அரசியல் நாடகத்தை நடத்தினார்கள். ராம் ஜென்ம பூமி மற்றும் பாப்ரி மஸ்ஜித் பிரச்சனையை கிளப்பினார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி அங்கு கூட தீர்மானித்தார்கள். ஆளும் கட்சியினருக்கு நன்றாக தெரியும் உச்ச நீதிமன்றத்தின் தடை இருக்கிறது என்று. அவர்கள் எளிதாக அந்த கூட்டத்தை தடுத்திருக்கலாம், எளிதாக. ஆனால் யோசித்தார்கள், நான் தடுத்தால் ஓட்டை இழக்க வேண்டியிருக்கும், அதனால் கூட்டத்தை நடக்க அனுமதிக்கிறார்கள். கூட்டம் நடக்கிறது. அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், திடீரென்று அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கார் சேவகர்கள் திடீரென்று பாபரி மஸ்ஜிதை இடித்து விட்டார்கள் என்று. திடீரென்று எல்லா சேனல்களிலும் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்தது. நமக்கு தெரியும், திரிசூலத்தையும் லட்டியையும் கொண்டு ஒரு பெரிய கட்டிடத்தை இடிக்க முடியுமா? முடியாது. அவர்கள் குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள், ஏற்கனவே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அவர்கள் குண்டு வைத்து செய்திருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். நீங்கள் மிலிட்டரி ஸ்பெஷலிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்களால் பார்க்கலாம். அங்கு குண்டு வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் கட்டிடம் விழுந்தது, லாட்டியாலும் திருசூலத்தாலும் அல்ல. ஒருவேளை ஜார்ஜ் புஷ் டிசம்பர் 6ஆம் தேதி 1992 நடந்த சம்பவத்தை பார்த்து செப்டம்பர் 11, 2001 முன் உதாரணமாக எடுத்து செய்திருக்கிறார். நேரம் இல்லாத காரணத்தால் இதை பற்றி விரிவாக பேச முடியாது, அதுவே ஒரு பெரிய சொற்பொழிவு. 2001 நடந்த உள் விவகாரம், நிறைய அமெரிக்கர்கள் இதை பற்றி பேசிவிட்டார்கள். ஒருவேளை இதை பார்த்து அவருக்கு யோசனை கிடைத்திருக்கலாம், இதை நாம் நியூயார்க்கிலும் செய்யலாம் என்று. அதன் பிறகு என்ன நடந்தது? கலவரம் ஏற்பட்டது. நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்டது. நாட்டு பிரிவினைக்கு பிறகு நடந்த பெரிய கலவரம். நாடு முழுவதும் 1000 கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள். யாரை குற்றம் சொல்வது? அப்பாவி இந்தியர்களை. அரசியல்வாதிகளால் அவர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள். சண்டை போடுங்கள், மற்ற மதத்தாரை கொல்லுங்கள். தூண்டிவிடப்பட்ட அப்பாவி மக்கள் தூண்டிவிடப்பட்டார்கள், கலவரத்தில் ஈடுபட்டார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், பாம்பே அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம் பாம்பே தான். பிரிவினையின் போது கூட பாம்பேவில் நடந்த கலவரம் பாம்பேவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கலவரம். பிரிவினையின் போது கூட இத்தனை பேர் கொல்லப்படவில்லை, ஆனால் 1992லும் 1993லும் பாம்பேயில் அதிகம் பேர் கொல்லப்பட்டார்கள். காவல் அதிகாரிகள் நினைத்திருந்தால் இந்த கலவரத்தை சுலபமாக நிறுத்தி இருக்கலாம், சுலபமாக. ரிசர்வ் போலீஸின் உதவியோடும் மிலிட்டரியின் உதவியோடும் எளிதாக அவர்கள் தடுத்திருக்கலாம்.
ஆனால் அவர்கள் தடுக்கவில்லை, அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சில நல்லவர்கள் முயன்றார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனால் அதிகம் பேர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள், சிலர் அதில் கலந்தும் கொண்டார்கள். எனக்கு தெரியும், காவல்துறை அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர்கள் ஏதாவது செய்ய முயன்றால் அரசியல்வாதிகள் நடுவில் வருவார்கள், அதனால் மீண்டும் பழி அரசியல்வாதிகள் மீதே போகிறது. அதன் பிறகு அரசாங்கம் ஒரு நீதிபதி ஆணையத்தை விசாரணைக்கு அமைத்தது, முஸ்லிம்களை திருப்திப்படுத்த. அவர்கள் ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணாவை நியமித்தார்கள். அதை பிரபலமாக ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் என்று அழைத்தார்கள். நமக்கு தெரியும், ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா அப்பொழுதும் இப்பொழுதும் ஒரு உண்மையான இந்து பக்திமான். அதே நேரத்தில் அவர் ஒரு நீதிமான், நேர்மையானவரும் கூட. நமது விருந்தினர் ஹோஸ்பட் சுரேஷை போல ஒரு நீதி உள்ள நேர்மையான நீதிபதி அவர். அவர் தீர்ப்பளித்தார், அரசாங்கம் அதை ஏற்கவில்லை. சில ஆண்டுகள் கடந்தது. அவர் கலவரத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டார். அவர் அரசியல்வாதிகளிடமும் காவல்துறையினரிடமும் பேசினார். நேரடியாக அவர் 26 காவல் நிலையங்களுக்கு சென்றார், எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்தார், எல்லா காவல் அதிகாரிகளிடமும் பேசினார், பாதிக்கப்பட்டோரிடம் பேசினார், மீடியாவிடம் பேசினார். இவ்வளவு சிரமம் மேற்கொண்டு அவர் செய்த ஆய்வின் அடிப்படையில் இந்த டேமிங் வேர்டிக்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலவரங்களை எப்படி தடுப்பது என்றும் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் நேரம் எடுக்கிறது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு அரசாங்கம் சொல்கிறது போனது போகட்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், தீர்ப்பை நிறைவேற்றினால் ஓட்டு வங்கியை இழக்க கூடும் என்று பயந்தார்கள். முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அந்த நேரத்தில் ஆணையத்தை அமைத்தார்கள். எத்தனை ஆணையங்களோ எனக்கு தெரியவில்லை, எத்தனை ஆணையங்களின் தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜஸ்டிஸ் ஹோஸ்பட் சுரேஷ் தான் சொல்ல வேண்டும் எத்தனை தீர்ப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். நமக்கு தெரியும், இதுதான் காலம் கடத்தும் யுக்தி. அப்பாவி இந்தியர்கள், குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள், எங்களுக்கு இந்தியாவின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அரசியல்வாதிகள் துரோகம் இழைத்தாலும், சக பிரஜைகள் துரோகம் இழைத்தாலும், காவல்துறையினர் துரோகம் இழைத்தாலும், இந்த நாட்டில் எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இறுதியாக, எங்களுக்கு தெரியும், அநேக அப்பாவி மக்கள் ஒருவேளை கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதை சரி செய்ய முடியாது. சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு தெரிய வருகிறது, மார்ச் 12 1993 13 இடங்களில் மும்பையில் தொடர் குண்டு வெடிப்பு நடக்கிறது. பாம்பே, அதில் 250 மேற்பட்ட மும்பை வாசிகள் கொல்லப்பட்டார்கள், 250 மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள், 700 மேற்பட்ட அப்பாவி மக்கள் காயமடைந்தார்கள். எதிர்கட்சியினர் ஏதேதோ பேசினார்கள். ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கூறினார், இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல, இது ஒரு எதிர் தாக்குதல் தான். 1500 அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் மும்பையில், 1500 மேல். டிசம்பர் 92 93 அப்பாவி முஸ்லிம்கள் அநேக பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கான எதிர் தாக்குதல், அதிகாரிகளும் காவல்துறையினரும் இதை செய்தது முஸ்லிம்கள் நிழல் தாதாக்களின் உதவியோடு செய்தார்கள் என்றார். அப்படித்தான் குண்டுவெடிப்பு நடந்தது. அவர்கள் சொன்னதும் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள், கமிஷனரும் ஒப்புக்கொண்டார், இது ஒரு எதிர் தாக்குதல், மும்பையில் நடந்ததற்கு எதிர் தாக்குதல் என்று. நமக்கு தெரியும், 1992 93 நடந்த கலவரங்களுக்கு பிறகு முஸ்லிம்கள் தெருவில் நடப்பதே கஷ்டமாகி போய்விட்டது, ட்ரெயினில் செல்வது கஷ்டமாகிவிட்டது, பஸ்ஸில் செல்வது கஷ்டமாகிவிட்டது, முஸ்லிம் இல்லாத இடங்களில் வேலை செய்வது கஷ்டம். அவர்களை கேவலப்படுத்தி கிண்டல் செய்தார்கள். உடனடியாக 12 மார்ச் குண்டு வெடிப்பிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது. அப்பாவிகளை கொல்வது தவறு என்று அநேக முஸ்லிம்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவர்களை பற்றி சந்தோஷப்பட்டார், உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தார்கள். இஸ்லாத்தில் 2 தவறுகள் ஒன்றை சரி செய்யாது, இஸ்லாம் இந்த செயலை கண்டிக்கிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை கண்டிக்கிறது. உங்களுக்கு யாரோ அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக அப்பாவி மக்களை கொல்வது தவறு. நீங்கள் ஒரே இனத்தாராக இருந்தாலும் இன்னொருவரை கொல்ல முடியாது, இஸ்லாம் இதை கண்டிக்கிறது. இதை யார் செய்தாலும், முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரும், 250 அப்பாவி மக்களை கொன்றவர் யாராக இருந்தாலும், 12 மார்ச் 1993 அன்று இஸ்லாம் அதை கண்டிக்கிறது. அநேக முஸ்லிம்களுக்கு தெரியும், அப்பாவி மக்களை கொல்வது ஹராம் என்றும், கண்டிக்கத்தக்கது என்றும். இருப்பினும் அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் நீங்கள் தவறுகளை பயன்படுத்தி சரியான இலக்கை அடையக்கூடாது, அது தவறு.
இஸ்லாம் அதை ஆதரிக்காது. நீங்கள் தவறான வழியை தேர்ந்தெடுத்து சரியான இலக்கை அடையக்கூடாது. இதை நியாயப்படுத்தவே முடியாது. நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்று. ஆனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்த முடியாது. சிந்தித்து பாருங்கள், அந்த 250 அப்பாவி மக்களின் குடும்பத்தினருக்கு முஸ்லிம்கள் தான் கொன்றார்கள் என்று தெரிய வந்தா இது எந்த விதமான மதம் என்று கேட்பார்கள். நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? நாங்கள் கொடுமை செய்தோமா? உங்களுக்கு தீங்கு இழைத்தவனை பிடித்து அவனை நியாயம் தீர்த்தால் அதில் தவறு இல்லை, அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். எல்லா மதங்களும் இதை ஆதரிக்கும். தெருவில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் அவர்கள் என்ன தீங்கு இழைத்தார்கள்? சிந்தியுங்கள், அவர்கள் இஸ்லாமிற்கு நிரந்தர எதிரியாக மாறிவிடுவார்கள். எந்த ஒரு அப்பாவி கொல்லப்படுவதையும் இஸ்லாம் ஆதரிக்காது, நியாயப்படுத்தாது. அது கண்டிக்கத்தக்கது. நாம் இந்த தொடர் நிகழ்வுகளை பார்த்தோமேயானால் யாரை குற்றம் சொல்வது? நமக்கு தெரிய வரும் தடுப்பதுதான் சிகிச்சையை விட நல்லதென்று. யாரை குற்றம் சொல்வது? நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வரும், அதாவது எதிர்கட்சி அரசியல்வாதிகள், எதிர்கட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் பாபரி மஸ்ஜிதையும் ராம் ஜென்ம பூமியையும் ஒரு அரசியல் மேடையாக அமைத்திருக்காவிட்டால் 93 நடந்த மும்பை குண்டு வெடிப்புகள் நடந்தே இருக்காது. அதன் பிறகு ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் கூட்டம் நடப்பதை எளிதாக தடுத்திருக்க முடியும், பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுவதை எளிதாக தடுத்திருக்க முடியும், எளிதாக. சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு இருந்தது, மிலிட்டரி இருந்தது, போலீஸ் இருந்தது. ஆனால் பயந்தார்கள். அதை தடுத்தால் ஓட்டு வங்கியை இழக்கக்கூடும், அதை நடக்க விட்டார்கள். இரண்டாவது பொறுப்பாளிகள் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள். மூன்றாவது அப்பாவி இந்தியர்கள், அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டப்படுகிறார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறார்கள். அவர்களும் பொறுப்பாளிகள் தான், ஆனால் அவர்கள் அப்பாவி மக்கள். நான்காவது பொறுப்பாளிகள் காவல்துறையினர். அவர்கள் நினைத்திருந்தால் மும்பை கலவரத்தை எளிதாக தடுத்திருக்க முடியும். இந்தியாவில் எங்கு நடந்தாலும் தடுக்க முடியும். நாம் சாதாரண மக்கள், நமக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கிடையாது, நம்மால் காவல்துறையோடு சண்டை போட முடியாது. சுலபமாக எந்த நகரத்தில் இருக்கும் காவல்துறையினரும், அதுவும் மும்பையில், கலவரத்தை நிறுத்தி இருக்கலாம் எளிதாக. தீவிரவாதத்தை தடுப்பது கடினம், அதை பற்றி பிறகு பேசுகிறேன். ஆனால் கலவரங்களை தடுக்கலாம் எளிதாக. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. சிலருக்கு பயம், சில பேர் தைரியமாக சென்று அப்பாவி மக்களுக்கு உதவினார்கள். ஆனால் அநேகர் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் கலவரத்தில் கலந்தும் கொண்டார்கள். சிலர் மனதில் பயம் இருந்தது. என்ன பயம்? அரசியல்வாதிகளை எதிர்த்தால் நம்மை டிரான்ஸ்பர் செய்து விடுவார்கள் என்று. அவர்களையும் குற்றம் சொல்ல வேண்டும். நான்காவது காவல்துறையினர், அவர்களும் பொறுப்பு. ஐந்தாவது, இறுதியாக ஆனால் முக்கியமாக, குண்டு வைத்த அந்த நபர்கள் தவறான வழியை கையாண்டு சரியான இலக்கை அடைய இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த 5 பேரையும் சரிசமமாக குற்றம் சொல்ல வேண்டும். நீங்கள் தீவிரவாத தாக்குதலை தடுக்க வேண்டும் என்றால் அடிப்படை காரணத்தை ஆராயுங்கள், அநீதியை நிறுத்துங்கள், ஒரு சில மக்களுக்கு இழைக்கும் தவறுகளை நிறுத்துங்கள், தீவிரவாதம் நின்றுவிடும். குண்டு வெடிப்பை தடுப்பது காவல்துறைக்கு கடினமான ஒன்று. நமக்கு தெரியும், நமக்கு புரிகிறது, அது எளிதல்ல, கஷ்டமான விஷயம். ஆனால் கலவரத்தை நிறுத்துவது எளிதான விஷயம். அதே போல இந்தியாவில் நடந்த பல கலவரங்களை பார்க்கும் பொழுது இதே காரணங்கள், அதே ஆட்கள் தான், சில குறிப்புகள் வித்தியாசப்படலாம், அதே ஆட்கள் தான் ஈடுபடுகிறார்கள். இன்னொரு உதாரணம், இந்த சம்பவம் சாபர்மதி எக்ஸ்பிரஸின் ஒரு கோச் எரிக்கப்பட்ட பிறகு கோத்ராவில் நடந்தது. அது நடந்தது பிப்ரவரி 26, 2002. நம் எல்லோருக்கும் தெரியும், எதுவும் மறைக்கப்படவில்லை, எல்லோரும் அறிந்த ஒரு ரகசியம். அதாவது இந்த ட்ரெயின் எரிக்கப்பட்ட அந்த கோச் அறிவியல் ஆராய்ச்சி தடயங்கள் படி, சூழ்நிலை சாட்சியங்கள் படி, அந்த கோச் உள்ளிருந்து எரிக்கப்பட்டது என்று நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆனால் எல்லாமே முன்பாக திட்டமிடப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் தூண்டப்பட்டார்கள், அங்கு கூட்டம் சேர்ந்தது, ஆனால் அவர்கள் கொல்லவில்லை, அவர்கள் அப்பாவி மக்களை கொல்லவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் 59 கார் சேவகர்கள் அங்கு இறந்திருக்கிறார்கள் என்று. அதில் சந்தேகம் இருக்கிறது. சில பேர் அந்த சம்பவத்தில் இறந்திருக்கலாம். இறந்து விட்டார்கள் என்று நினைத்த சில பேர் உயிருடன் இருந்தார்கள், வாக்குமூலங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் இது ஒரு உள்வேளை தான். பாபரி மஸ்ஜித் உள்வேளை, செப்டம்பர் 11 உள்வேளை, கோத்ராவும் உள்வேளை தான். இதற்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகள். உடனடியாக அடுத்த நாளில் இருந்து பிப்ரவரி 27, 2002 எதிர்த்தாக்குதல் இல்லை, திட்டமிடப்பட்டது. அரசாங்க மேற்பார்வையோடு அப்பாவி முஸ்லிம்களை குஜராத்தில் கொன்று குவித்தார்கள். எதேச்சையாக நடக்கவில்லை, எல்லாம் திட்டமிடப்பட்டது. பிறகு அப்பாவி குஜராத் மக்கள் தூண்டிவிடப்பட்டார்கள்.
அவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொல்வதற்காக பணம் கொடுத்தார்கள். குஜராத் அரசாங்கத்தின் கணக்கின்படி 793 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 253 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அநேக மனித உரிமை அமைப்புகளின் கணக்குப்படி ஏறக்குறைய 2000-2500 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் அநேகர் முஸ்லிம்கள் தான். இன்னொரு ஆவணம் 5000-க்கும் மேற்பட்ட அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிறது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களின் வியாபார இடங்கள் எரிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது, முற்றுமாக அழிந்து போனார்கள். குஜராத் படுகொலையில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை செப்டம்பர் 11 இறந்தவர்களை விட அதிகமானது. அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பானது அதை கணக்கிட்டால் செப்டம்பர் 11 விட மிகவும் அதிகமானது. இருப்பினும் ஜார்ஜ் புஷை பொறுத்தவரை குஜராத் படுகொலையை செய்தவர்கள் தீவிரவாதிகள் அல்ல. அமெரிக்கர்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு தெரியும், அநேக ஆதாரங்கள் உள்ளன. அநேக ஆதாரங்கள் இலக்கிய வடிவிலும் இருக்கின்றன. செய்தித்தாள்கள், புத்தகங்கள், கம்யூனிசத்தால் ஏற்பட்ட கேடுகள், நம்மிடத்தில் வீடியோ, விசிடி, டிவிடி எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. எல்லாவற்றிலும் குற்றவாளிகளை பற்றி ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் நீதித்துறையும் கூட சொல்ல வருத்தமாக உள்ளது, குஜராத்தில் தோற்றுவிட்டது. அவர்கள் அரசியல்வாதிகளின் கட்டாயத்திற்கு இணங்கி விட்டதாக நான் கருதுகிறேன். எந்த அளவுக்கு என்றால், குஜராத் உயர் நீதிமன்றத்திற்கு எதிராக இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் குற்றம் சொல்லும் அளவுக்கு குஜராத்தின் நீதித்துறை செயலிழந்து விட்டது. எனக்கு தெரிந்து இதற்கு காரணம் அரசியல்வாதிகள் தான். இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் குஜராத் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தவறானது என்று குற்றம் சாட்டியது. எனக்கு தெரிந்து ஒருவேளை அரசியல்வாதிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி, கற்பனை செய்து பாருங்கள், நமக்கு என்ன தெரிய வருகிறது, சில மாதங்கள் கழித்து அக்ஷர்தம் கோவிலில் நடந்த படுகொலைகள், 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களை முஸ்லிம் என்றார்கள், அதிகாரிகள் சொன்னார்கள் இவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தோடு இங்கிருக்கும் மக்களை கொன்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இது எல்லாமே எதிர்த்தாக்குதல் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் இதை நியாயப்படுத்தாது. அவர்கள் காரணங்கள் கூறலாம், இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் காரணம் கூறலாம், மற்ற இடங்களில் நடத்தியவர்களும் கூறலாம். அவர்கள் சொல்லும் காரணம், எங்கள் கண் முன்னே ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் கொல்லப்பட்டார்கள், எங்கள் தாயும் சகோதரிகளும் எங்கள் கண்முன்னே கற்பழிக்கப்பட்டார்கள், கொள்ளையடிக்கப்பட்டார்கள். பக்கத்தில் இருப்பவன் தான் இதை செய்திருக்கிறார் என்று தெரியும். ஒரே தெருவில் இருப்பவராக இருக்கலாம், அவரை அவ்வப்போது சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் அவரை காணும் பொழுது துன்பங்களும் துயரங்களும் நினைவுக்கு வருகிறது. சட்டத்திடம் செல்லும் பொழுது ஆதரவு கிடைக்கவில்லை, சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். நான் இந்த செயலை நியாயப்படுத்தவில்லை, இஸ்லாம் இதை அனுமதிக்காது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மற்ற அப்பாவி மக்களை கொல்கிறார்கள், இஸ்லாம் இதை நியாயப்படுத்தாது. அவர்கள் இதை நியாயப்படுத்துகிறார்கள், எங்கள் தாய் கற்பழிக்கப்பட்டார் என்கிறார்கள். குற்றவாளி யார் என்று தெரியும், எங்கள் கண் முன்னாலேயே நடந்தது, யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதனால் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். உங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிந்தால், அவரை கைது செய்து ஒப்படைக்க முடிந்தால், தண்டனை கொடுத்தால் இஸ்லாம் நியாயப்படுத்துகிறது. வேறு எந்த அப்பாவியையும் கொல்லக்கூடாது, இஸ்லாம் அதை நியாயப்படுத்தாது. தவறான வழியை பயன்படுத்தி சரியான இலக்கை அடையவே கூடாது. அவர்கள் மீது நமக்கு அனுதாபம் இருந்தாலும் இஸ்லாத்தின்படி அது ஒரு தவறான செயல் என்றுதான் நான் சொல்வேன். இதை நியாயப்படுத்த முடியாது. அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. யோசித்து பாருங்கள், 100,000-க்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். எதிர்த்தாக்குதல் என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாகி விடுகிறார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் அப்பாவி முஸ்லிம்களை கொன்றார்கள், நீங்கள் இந்துக்களை கொல்கிறீர்கள். இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. குற்றவாளியை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுங்கள், ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதன் பிறகு 11 ஜூலை, அதாவது இந்த வருடம் 2006, ட்ரெயினில் தொடர் குண்டு வெடிப்புகள் நடக்கிறது. 7 வெடிகுண்டுகள் 11 நிமிடத்தில் வெடிக்கின்றது. அந்த விபத்தில் 200-க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள், 800-க்கும் மேற்பட்டோர் காயமுற்றார்கள். போலீஸ் அதிகாரிகள் இதையும் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கான எதிர்த்தாக்குதல் என்றார்கள் அதிகாரிகள். இதற்கு காரணம், இதில் தெரியும் அறிகுறி எல்இடி, லஷ்கரே தொய்பா என்றார்கள்.
நடந்த சம்பவங்களை வைத்து பார்த்தால் இதை தடுத்திருக்க முடியுமா? முடியுமே. இதற்கு யார் காரணம்? முதலாவது, சபர்மதி எக்ஸ்பிரஸில் ஒரு போகியை எரிப்பதற்காக திட்டமிட்ட அரசியல்வாதிகள் தான், அவர்கள் தான் இதற்கு காரணம். இரண்டாவது, மத்தியில் இருப்பவர்கள், மத்திய அரசு, அவர்களால் தடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரே கட்சி என்பதால் எதுவும் செய்யவில்லை. மூன்றாவது, குஜராத்தில் இருக்கும் அப்பாவி மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டார்கள், அந்த வலையில் மாட்டி அவர்களும் இதற்கு காரணமாகிவிட்டார்கள். நான்காவது, குஜராத்தின் காவல்துறை அவர்களால் எளிதாக தடுத்திருக்க முடியும், ஆனால் செய்யவில்லை, அவர்களும் ஒரு காரணம். ஆவணங்களை வைத்து பார்த்தால் காவல்துறையின் மேற்பார்வையிலேயே பல இடங்களில் கலவரம் நடந்திருக்கிறது, கமிஷனர் அறிக்கை கூறுகிறது, அவர்களும் ஒரு காரணம். ஐந்தாவதாக, குஜராத்தின் நீதித்துறை, அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆறாவதாக, தவறான எதிர்த்தாக்குதல் செய்த மக்கள், குண்டுவெடிப்பை செய்தவர்கள், இஸ்லாம் இதை ஆதரிப்பதில்லை, அவர்களும் இதற்கு காரணம். ஆறு விதமானவர்களும் இதற்கு காரணம். ஆனால் முதலிலேயே இதை தடுத்திருந்தால், முதல் இரண்டு காரணங்களை நாம் தடுத்திருந்தால், இந்த தாக்குதல்கள் நடந்திருக்காது. நமக்கு தெரியும், கடந்த ஒரு மாத காலமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் காவல்துறையினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தான் இதற்கு காரணம் என்று போலீஸ் கூறுகிறது. இதற்கு காரணம் எல்ஐடி, லஷ்கரே தொய்பா. நான் சொல்கிறேன், அவர்களை உண்மையிலேயே கண்டுபிடித்தால் கைது செய்து சிறையில் அடையுங்கள், தடுக்க மாட்டோம். ஆனால் அதற்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை துன்புறுத்தக்கூடாது. நூற்றுக்கணக்கானோர் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் பல நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டார்கள். ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்கள் சொன்னது போல, காவலில் வைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோரின் குடும்பங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. யோசித்து பாருங்கள், அதோடு ஆயிரக்கணக்கான அந்த அப்பாவி குடும்பத்தினரையும் துன்புறுத்தினார்கள். இதுவரை ஒரு 20-25 பேர் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் 100% இந்த கேஸில் கைது செய்யப்பட்ட ஒருவர் கூட ரயிலில் நடந்த குண்டு வெடிப்பில் நேரடியாக சம்பந்தப்படவில்லை. எல்லாரையும் மறைமுகமாக வேறு ஏதோ காரணங்களுக்காக கைது செய்தார்கள். உண்மையிலேயே குற்றவாளியை கண்டுபிடித்தால் நிரூபியுங்கள், ஆட்சேபனை இல்லை. இப்படி முஸ்லிம்களை தேடி தேடி கைது செய்தால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? மார்வணியில் ஒரு 300-க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். 300-க்கும் மேற்பட்டோர் எதற்காக? விசாரணைக்காக. எந்த ஒரு நியாயமான மனிதனுக்கும் தெரியும், ஒரு விசாரணை என்றால் குறைந்தபட்சம் 2-3 போலீஸ் இருப்பார்கள். முறையான விசாரணை என்றால் ஒரு அதிகாரி மிரட்டுவார், இன்னொருவர் அமைதியாக விசாரிப்பார், ஒருவர் எழுதுவார், ஒருவர் கண்காணிப்பார். குறைந்தபட்சம் 3-4 இல்லாவிட்டாலும் 3 முறையான விசாரணைக்கு 1 அல்லது 2 மணி நேரம் தான் தேவைப்படும். சில பேர் 4-5 மணி நேரம் என்பார்கள், குறைந்தது 1 அல்லது 2 மணி நேரம். எத்தனை பேரை விசாரிக்க முடியும்? மார்வானி போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை அதிகாரிகள்? எத்தனை பேரை விசாரிக்க முடியும்? 10, 20, 30, 40 எத்தனை பேர் விசாரிக்க முடியும்? விசாரிப்போர் எத்தனை பேர்? விசாரிக்கப்படுபவர் எத்தனை பேர்? அதிகபட்சம் 100. அப்படியே வைத்துக் கொள்வோம். 300 பேரை சுற்றி வளைத்து அவர்களை ஒரு நாள் அங்கு வைத்து டெலிபோன் நம்பர் அட்ரஸை வாங்கி கொண்டு அனுப்பிவிட்டார்கள். இதனால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இது என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய காவல்துறை முஸ்லிம்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். சமீபத்தில் குண்டுவெடிப்பிற்கு பிறகு முஸ்லிம் அல்லாதவர்களால் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாம் எப்படி இங்கு தீவிரவாதத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல் முஸ்லிம் அல்லாதவர்களால் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பொருள் எல்லாமே ஒன்றுதான், ஆனால் பிரச்சனைகள் வேறாக இருக்கலாம். ஏற்பாடு செய்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் 2 முன்னாள் காவல் அதிகாரிகளை மும்பையில் இருந்து அழைத்திருந்தார்கள். அதில் ஒருவர் வந்து பாகிஸ்தானின் மதர்சாவை குறித்து குறை கூறினார், தீவிரவாதத்திற்கு அவர்கள் தான் காரணம் என்றார். அடுத்தவர் இந்தியாவில் இருக்கும் மதர்சாக்களை குறை கூறினார். அவர்கள் பேசும்பொழுது கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும், இங்கிலீஷ் படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் இந்திய மதர்சாக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்ணு கெட்டாத தூரத்திலிருந்தோ தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு அப்பட்டமான பொய். துரதிருஷ்டவசமாக அந்த காவல் அதிகாரி பேசும்பொழுது பார்வையாளர்களில் ஒரு மூத்த வழக்கறிஞர் இருந்தார். நிகழ்ச்சியின் முடிவில் அதிகாரியிடம் சென்று, ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஒரே ஒரு ஆதாரம். இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு மதர்சாவாவது தீவிரவாத அமைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபிக்க முடியுமா என்றார். அதற்கு அவர் தெரியாது என்றார். இதன் மூலம் மூத்த காவல் அதிகாரி முஸ்லிம் அல்லாதவருக்கு என்ன கூற வருகிறார்? என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்?
இதனால் இந்துக்கள் மதர்சாவுக்கு எதிராக அல்லவா செயல்படுவார்கள்? ஒரு மூத்த காவல் அதிகாரியின் பொறுப்பற்ற பேச்சு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும். நான் வார்த்தைகளை அளந்து பேசுகிறேன். அவர் பெயரை நான் கூற விரும்பவில்லை, ஏனென்றால் நான் ஒரு பொறுப்பான பிரஜை. நீங்கள் என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? நீங்கள் சொல்வதை போல மதர்சாக்கள் இந்தியாவில் இல்லை, அவைகள் கல்வி நிறுவனங்கள். நீங்கள் அதை ஏற்காமல் இருக்கலாம். அங்கு ஆங்கிலம் தேவைதான், நவீன முறைகள் தேவைதான். நான் மதர்சாவுடன் பேசி கல்வி தேவை, அறிவு தேவை என்று சொல்லுகிறேன். ஓகே, ஆங்கிலம் படியுங்கள், கம்ப்யூட்டர் படியுங்கள், அதெல்லாம் சரி. அதற்காக அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அது அப்பட்டமான போய். என்ன நடக்கிறது? என்ன செய்தி கூறுகிறீர்கள்? நமக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்கள் காவலில் வைக்கப்பட்டார்கள், பலர் கைது செய்யப்பட்டார்கள். காவல் அதிகாரிகள் சென்று வீடுகளை சோதனையிட்டார்கள், ஜிஹாதை பற்றிய புத்தகங்களை கண்டெடுக்கிறார்கள். ஆதாரம்? தீவிரவாதத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான ஆதாரம். மும்பையின் மீடியா அறிவித்தது, இதே புத்தகங்கள் முகமது அலி ரோட்டில் பல வருடங்களாக விற்கப்பட்டு வருகிறது. இது தவறென்றால் ஏன் அந்த புத்தக கடையை மூடவில்லை? அதே புத்தகங்கள், ஜிஹாத். இங்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, குரானில் கூட ஜிஹாதை பற்றி கூறப்படுகிறது. இது அநேகமாக எல்லா முஸ்லிம் வீடுகளிலும் குரான் இருக்கிறது. அதற்காக மும்பையில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்களையும் கைது செய்ய போகிறீர்களா? என்ன செய்தி கூறுகிறீர்கள்? மதங்களை பற்றி படிக்கும் மாணவன் என்ற முறையில் கூறுகிறேன். நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் மகாபாரதம் படித்தால் குரானை விட அதிகமாக கொலை செய்வதை பற்றி வசனங்கள் வருவதை பார்ப்பீர்கள். போட்டி என்று வந்தால் மகாபாரதத்தில் கொலை செய்வதை பற்றி அதிகமான வசனங்கள் படித்து பாருங்கள். குரானை விட அதிகம். பகவத்கீதை, அது வெறும் அறிவுரை தான். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறுகிறார். அர்ஜுனன் சொல்கிறார், நான் எப்படி என் ஒன்று விட்ட சகோதரருடன் சண்டையிடுவேன் என்று. பகவத்கீதை அத்தியாயம் 1 வசனங்கள் 43 46 வரை போர்க்களத்தில் ஆயுதங்களை வைத்து விட்டு கூறுகிறார், ஆயுதங்கள் இல்லாமல் மடிவேனே தவிர சகோதரர்களை எதிர்க்க மாட்டேன் என்கிறார். உடனே பகவத்கீதா அத்தியாயம் 2 வசனம் 2, ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து நீ எப்படி ஆண்மையற்றவனாக இருக்கிறாய் என்று கேட்டார். இதை பற்றி விரிவாக பேச நேரம் இல்லாததால் நீங்கள் என் வீடியோ டேப்பை பாருங்கள். போரிடுவதுதான் சத்திரியனுடைய கடமை என்று கூறுகிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது மதங்களை பற்றி படிக்கும் மாணவன் என்ற முறையில் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பகவத்கீதையை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். அந்த போர் நீதிக்கும் அநீதிக்கும் எதிராக நடந்த ஒரு போர். அந்த போர் உண்மைக்கும் பொய்க்கும் இடையே நடந்த போர். பகவத்கீதையிலையும் மகாபாரதத்திலையும் சொல்வது என்னவென்றால், பொய்மையை எதிர்த்து நீ போராடு, அநீதியை எதிர்த்து நில். அது உன் சகோதரனாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. குடும்பத்தினராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உடன்படுகிறேன். குரானும் அதைத்தானே கூறுகிறது. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், காவல் அதிகாரிகளுக்கும் இந்நாட்டு மக்களின் மதங்களை பற்றி போதிக்கப்பட வேண்டும். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கடந்த சில வருடங்களாக முஸ்லிம் அல்லாத பல காவல் அதிகாரிகளிடம் நான் பேசியிருக்கிறேன். மூத்த அதிகாரிகள் மும்பையில், பெங்களூரில், இந்தியாவின் பல நகரங்களில். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் உள்ள நேஷனல் போலீஸ் அகாடமிக்கு அழைக்கப்பட்டேன். அந்த கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள், உயர் கமிஷனர்கள், கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிஐஜி, ஐஜி, டிஜி, நேஷனல் அகாடமியின் டைரக்டர் ஜெனரலும் அங்கு இருந்தார். அவர்கள் நான் பேசும் பொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள். நான் கொடுத்த குறிப்புகளை பார்த்து பிரமித்தார்கள். பல்வேறு மதங்களின் போதனைகள் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நான் மகாபாரதத்திலும் கீதையிலும் இருக்கும் வசனங்களை தவறாக எடுத்து கூறினால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அல்லவா? நாம் மற்ற மதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அருளால் அல்ஹம்துலில்லா உலக அளவில் நான் காவல்துறையோடும் ராணுவத்தோடும் பேசி வருகிறேன். UK, USA, பஹ்ரைன், சவுதி அரேபியா, UAE, அல்ஹம்துலில்லா. நான் இன்னும் பேச விரும்புகிறேன் முஸ்லிம் அல்லாத அதிகாரிகளோடு. அவர்களுக்கு இஸ்லாத்தின் உண்மையான தகவலை சொல்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் மீடியாவில் இருந்து இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள். மீடியாவை பற்றி கடைசியில் பேசுகிறேன். ஒரு விஷயத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அநேக வக்கீல்களும், நமது ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்கள் கூட சொன்னார்கள், நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் அழைத்து செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார்கள், மனதளவில் துன்புறுத்தப்பட்டார்கள், உடல் அளவில் துன்புறுத்தப்பட்டார்கள். வக்கீல்கள் என்னிடம் கூறினார்கள், அவர்கள் கட்சிக்காரர்கள், ஜஸ்டிஸ் சுரேஷ் கூறியதை போல அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சில பேரை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள் வெறும் காகிதத்தில். உண்மையான குற்றவாளி என்று தெரிந்தால் அவரை பிடியுங்கள், கைது செய்யுங்கள். நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. அதற்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை பிடித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? 10 தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக
அனாவசியமாக வற்புறுத்தி 1000 அப்பாவி முஸ்லிம்களை வதை செய்வீர்களா? இப்படி நீங்கள் செய்தால் பிடிப்பது 10 தீவிரவாதிகளை அல்ல, 100 புதிய தீவிரவாதிகளை உருவாக்குகிறீர்கள். முஸ்லிம் அல்லாத அநேக மூத்த காவல் அதிகாரிகள் இந்தியாவின் பல பாகங்களில் பல நகரங்களில், குறிப்பாக மும்பையில் ஒரு அதிகாரி, அவர் சொன்னார், ஜாகிர் பாய், டாக்டர் ஜாகிர் நாயக், ஹிந்தியிலோ உருதுவிலோ நீங்கள் பேசினால்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றார். பாமர மக்களும் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்றார். அப்பொழுது பேசவில்லை, சமீபத்தில் தான் நான் பேச ஆரம்பித்தேன். இந்தியாவின் பல பாகங்களில் உள்ள மூத்த காவல் அதிகாரிகள் இறைவனின் அருளால் என் பேச்சை கேட்க 10,000, 50,000, லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள் என்று என்னிடம் கூறுகிறார்கள். ஒரு முறை காஷ்மீர் சென்ற பொழுது அதிகாரப்பூர்வமான விருந்தாளியாக உபசரிக்கப்பட்டேன். அங்கு பல மந்திரிகளையும் முதல் மந்திரியையும் சந்தித்தேன். அந்த நேரத்தில் கவர்னராக இருந்த சக்சேனா என்னை சந்திக்க விரும்பினார். பேசவே எனக்கு நேரமில்லை. முஸ்லிம் அல்லாதவரா சந்திக்க விரும்பினேன். பகல் உணவிற்கு செல்லாமல் சிற்றுண்டிக்கு சென்றேன். மிஸ்டர் சக்சேனா காஷ்மீரின் ஆளுநர். அவர் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி. அவருடைய பதவி ஞாபகம் இல்லை, கர்னலோ மேஜரோ ஒரு உயர் பதவியில் இருந்தார். நாங்கள் பேசினோம். காஷ்மீர் மக்கள் மீது அபிமானம் கொண்டவர். பிறகு அவர் மகாராஷ்டிராவிற்கு வந்தபொழுது மும்பைக்கு வந்தார். என்னை சந்திக்க விரும்பினார். என்னை ராஜ்பவனிற்கு அழைத்தார். கவர்னர் மாளிகைக்கு சென்று நான் அவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், டாக்டர் ஜாகிர் நாயக், உங்கள் பேச்சு காஷ்மீரில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் உங்களை விரும்புகிறார்கள். நீங்கள் மறுபடியும் அங்கு வர வேண்டும். காஷ்மீர் டெலிவிஷனில் நீங்கள் வர வேண்டும், ரேடியோவில் பேச வேண்டும் என்று கூறினார். ஆனால் என் கேள்வி என்னவென்றால், என் பேச்சு அவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துமா? எனக்கு தெரியும், அப்பாவி மக்களை கொல்வதை நியாயப்படுத்துவது போல ஒரு வசனம் கூட குரானில் இல்லை. அப்பாவி மக்களை கொலை செய்வதை நபிகளார் அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், உங்கள் சமூகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அப்பாவிகளை கொல்வதற்கு இடமில்லை. எனக்கு தெரியும், நான் பேசுவேன். ஆனால் பாருங்கள், 1000 முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். காவல்துறை சொல்கிறது, அவர்களில் பெரும்பாலானோர் எல்இடி, லஷ்கரே தொய்பா. ஒரு வாதத்திற்காக நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். மேலும் காவல்துறை சொல்கிறது, உள்ளூர் மக்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இல்லை என்றால் குண்டு வெடிப்பு நடக்காது. அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். யோசித்து பாருங்கள், லஷ்கரே தொய்பாவில் சம்பந்தப்பட்டிருப்பதாக 1000 அப்பாவி மக்களை துன்புறுத்தினால் நீங்களே அவர்கள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள், வித்திடுகிறீர்கள், சித்திரவதை செய்து அவர்கள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள். காவல்துறை லஷ்கரே தொய்பாக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி என்று நான் கூற வரவில்லை. என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை கைது செய்ய வந்து விடுவார்கள். நீங்கள் என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? ஒரு பேச்சிற்கு நீங்கள் சொல்வது உண்மை என்று வைத்துக் கொண்டு லஷ்கரே தொய்பாவும் உள்ளூர் ஆட்களும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றால் கூட முஸ்லிம்களை நீங்கள் நம்ப வேண்டும் அல்லவா? எதற்காக சுற்றி வளைக்கிறீர்கள் 1000 அப்பாவி முஸ்லிம்களை? நமக்கு தெரியும், நமக்கு புரிகிறது, குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அதுவும் இதில் குண்டுவெடிப்பு திட்டமிட்டு கச்சிதமாக செய்யப்பட்டிருக்கிறது. வெகு நேர்த்தியாக போலீஸ் தரப்பில் திட்டமிட்ட செயல் என்கிறார்கள். கஷ்டம் என்று எங்களுக்கு தெரியும், உங்கள் நிலைமை புரிகிறது. அதற்காக வேண்டுமானால் தவறுதலாக சில அப்பாவி மக்களை நீங்கள் அழைத்து செல்லலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 1000 என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? நான் பேசினால் பலன் அளிக்குமா? ஒருவேளை 2, 3, 5% பேரை திருப்திப்படுத்த முடியும், அதற்கு மேல் முடியாது. ஆகவே நாம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அடிப்படை காரணம் என்ன? காவல்துறையினர் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அது இல்லாதவரை தீவிரவாதத்தை எப்படி தடுக்க முடியும்? மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும். நிறைய நல்ல காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களான சில வக்கீல்கள் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட மக்களுக்கு உதவினார்கள். சில அதிகாரிகள் நல்ல மனதுடையவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் பொதுவாக, ஓ, தாடி வைத்திருக்கிறாய், ஏன் வைத்திருக்கிறாய், ஏன் கணுக்காலுக்கு மேல் பேண்ட் போட்டிருக்கிறாய், எதற்காக தொப்பி அணிந்திருக்கிறாய், இதெல்லாம் சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா? தீவிரவாதிகள் தாடி வைத்துக் கொண்டு கணுக்காலுக்கு மேல் பேண்ட் அணிந்து தொப்பி போட்டவர்கள். அப்படி பார்த்தால் நானும் தான் தீவிரவாதி, கணுக்காலுக்கு மேல் பேண்ட் அணிந்திருக்கிறேன், தொப்பி வைத்திருக்கிறேன், தாடி வைத்திருக்கிறேன். என்ன செய்தி அனுப்புகிறீர்கள்? முறையான பயிற்சி இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி முறையாக தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் மிஸ்டர் வில்லியம் அமெரிக்க அரசிற்கு ஆலோசனை கூறும் பொழுது, அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷிற்கு இஸ்லாமை பற்றி தெரியவே தெரியாது என்றார். நேற்று கூட மிட்டே பத்திரிகையில் ஒரு கட்டுரையை படித்தேன். அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாத வகையில் அவரால் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்? காவல்துறை என்னை தவறாக எண்ணிவிடக்கூடாது. நான் முஸ்லிம் மக்களிடம் அப்பாவிகளை கொள்வது தவறு என்கிறேன். நிறைய முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். குரான் அதை கண்டிக்கிறது, நபிகள் அதை கண்டிக்கிறார்கள். அப்பாவி மக்களை கொள்வதை நியாயப்படுத்தவே முடியாது. நான் சத்தியத்தை பேச வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறையினரிடமும் நான் சத்தியத்தை பேச வேண்டும்.
நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஜூலியோ ரொபேரோவின் கருத்துப்படி இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு கட்டுரை எழுதினார் செப்டம்பர் 9 அன்று. அவர் சொல்கிறார், அதிகமான நபர்களை கைது செய்வதால் குற்றவாளிகளை பிடிப்பது கஷ்டமாகி விடுகிறது என்று. தேவையில்லாமல் நாம் நிறைய பேரை கைது செய்தோமேயானால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பது கஷ்டமாகி விடுகிறது. செப்டம்பர் 2, 2006 மும்பை போலீஸ் கமிஷனர் ஏ.என். ராய் ஒரு நல்ல காரியம் செய்தார். அவர் தனிப்பட்ட முறையில் பல முஸ்லிம் தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில், பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடக்கிறது, எந்த முஸ்லிமும் துன்புறுத்தப்படவில்லை, எனக்கும் இந்த கடிதம் ஒன்று வந்தது, ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக உட்கார்ந்து பேசலாம் என்று எங்களை அழைத்தார். பேச்சுவார்த்தை என்பது ஒரு நல்ல அணுகுமுறை தானே. சமீபத்தில் தான் கடிதம் வந்தது, இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு. பொதுமக்களோடு உறவாடும் இந்த விஷயம் எழுத்தோடு நின்று விடாது என்று நினைக்கிறேன். எழுத்தை செயல்படுத்தி அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால், உண்மையில் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லிம்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையிலேயே நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். அப்படி குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் அவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதிகாரிகள் நம்மிடம் சொல்கிறார்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஏன் பிடித்துச் செல்லப்படுகிறார்கள் என்ற வாதம் கூறப்படும் போது, நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அன்று பஞ்சாபில் தீவிரவாதம் ஏற்பட்ட பொழுது அதிகமாக கைது செய்யப்பட்டவர்கள் சீக்கியர்கள். அசாமில் இருக்கும் உல்ஃபா அதிகம் கைதானவர்கள் இந்துக்கள். தமிழ்நாடுவில் LTT இந்துக்கள். அதை வைத்து மும்பையில் பார்த்தால் பாகிஸ்தானோடும் காஷ்மீரோடும் தொடர்பு இருப்பதால் கைது செய்யப்படுபவர்கள் முஸ்லிம்கள். ஒரு வாதத்திற்காக நான் இதை ஒப்புக்கொள்கிறேன். பஞ்சாபில் தீவிரவாதம் நடந்தால் பஞ்சாபில் அதிகம் வாழ்பவர்கள் சீக்கியர்கள். அதிகமான சீக்கியர்கள் கைதானால் அது நியாயமான விஷயம். அசாமில் அதிகமானோர் இந்துக்கள், இந்துக்கள் கைதாவது நியாயமானது. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் கைதாவது நியாயமானது. மும்பையில் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்களா இருக்கிறார்கள், சிறுபான்மையினர் தானே, அவர்களை ஏன் பெரும்பான்மையாக கைது செய்கிறார்கள்? ஒருவேளை நீங்கள் இதை ஒரு காஷ்மீர் தீவிரவாதம் என்று நினைத்தால், ஆவணங்கள் இருந்தால் எங்களுக்கு அதில் சந்தேகமில்லை. LTTE மும்பைக்கு வர முடியாது என்கிறீர்களா? உல்ஃபா மும்பைக்கு வரமாட்டார்களா? சீக்கிய தீவிரவாதிகள் இங்கு வரமாட்டார்களா? 100% முஸ்லிம்கள் தான் காரணம் என்று சொல்ல முடியாது. வேண்டுமென்றால் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதை நிரூபித்தால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் சொல்வது என்னவென்றால், காரணமானவர்களை கண்டுபிடியுங்கள், அவர்கள்தான் பொறுப்பா, பிடியுங்கள், தண்டியுங்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை சுற்றி வளைத்து பிடிக்காதீர்கள். பல ஆவணங்கள் உள்ளது, நமக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவின் ATSன் கருத்துப்படி 16 பேர் தீவிரமான ஒரு இந்து அமைப்பில் இருந்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் பள்ளிவாசலில் நடந்த 3 குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்டவர்கள். பர்பனியின் பள்ளிவாசல், ஜல்னாவின் பள்ளிவாசல், பூனாவின் பள்ளிவாசல், 3. பிறகு சமீபத்தில் ஏப்ரல் 6 ஒரு இடத்தில் தவறுதலாக ஒரு குண்டு வெடிக்கிறது. தவறுதலாக குண்டை தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது அது வெடித்து விட்டது. அதில் 4 பேர் இறந்தார்கள், 11 பேர் காயமுற்றார்கள். அதை விசாரித்த பொழுது அதில் சம்பந்தப்பட்டிருந்தவர்கள் அதே தீவிரமான இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அதை விசாரித்த பொழுது அவர்கள் திட்டம் என்னவென்றால், சீக்கியர்களைப் போல் வேஷம் அணிந்து பள்ளிவாசல்களை தாக்குவது. இது 4 நடந்தது. சீக்கியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு சீக்கிய பெண் முஸ்லிம் பையனை மணந்தால் இந்த பிரச்சனையை சாதகமாக்கி கொண்டார்கள். அதனால் சீக்கியர் போல் வேடம் அணிய திட்டமிட்டார்கள். இந்துக்கள் தொப்பி அணிந்து தாடியும் வைத்துக் கொண்டு தாக்கிய சம்பவங்களும் உண்டு. அதனால் 100% முஸ்லிம் தான் என்று சொல்ல முடியாது. அதிக வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. சமீபத்தில் சிறிது நாட்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 8 மாலேகாவில் 4 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. ஒன்று பள்ளிவாசலுக்கு வெளியே, ஒன்று இடுகாட்டிற்கு வெளியே. அதில் 35 அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இதிலும் சந்தேகத்திற்கு ஆளானோர் LET. இருக்கலாம், நிச்சயமாக கூற முடியாது. யோசித்து பாருங்க, இதெல்லாம் ஒரு திட்டம். பெயரை வைத்து விளையாடுவார்கள். அமெரிக்காவிற்கு சென்றால் அங்கு அல் கைதா, இந்தியாவில் LET. DNAவில் வந்த ஒரு கட்டுரையின் கருத்துப்படி செப்டம்பர் 6 ஜோசப் என்ற ஒரு அயல் நாட்டு பத்திரிகையாளர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டே போனால் கவனம் சிதறி உண்மையான குற்றவாளியை கோட்டை விட்டு விடுவீர்கள்.
முறையான விசாரணையை நடத்துங்கள். குற்றவாளி பிடிபட்டால் அவரை தண்டியுங்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, தீவிரவாதி முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, காஷ்மீரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானியாக இருந்தாலும் சரி, உல்ஃபாவோ எல்டிடியோ அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நான் எந்த தீவிரவாத செயலையும் ஆதரிக்கவில்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இது முறையாக செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்கு மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வர வேண்டும். இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால் மீடியா, அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படும் மீடியா. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மீடியா எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர்கள். கருப்பை வெள்ளையாக்குவார்கள், இரவை பகலாக்குவார்கள், ஹீரோவை வில்லனாக்குவார்கள், வில்லனை ஹீரோவாக்குவார்கள். இதை நாம் அடிக்கடி காணலாம். என் டேப்ஸை பாருங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் அதிர்ஷ்டவசமாக மிக பிரபலமான மீடியா அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த மீடியா உண்மையான செய்திகளை கொடுத்தது என்று நமக்கு தெரியும். குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி, 93 நடந்த மும்பை கலவரம், இன்றைக்கும் கூட அப்பாவி முஸ்லிம்கள் அவதிப்படுவதை செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ஸ், உண்மையிலேயே என்ன நடந்தது என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 100% இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் அவர்கள் பரபரப்பான செய்திகளில் கவனம் செலுத்துவார்கள். செய்தி வரும்போது அதை பிரசுரித்து விடுகிறார்கள், அதை சரிபார்ப்பதே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், மீடியா நியாயமாக செயல்படுகிறது. நான் முஸ்லிம் அல்லாத மீடியாவை பற்றி பேசுகிறேன், முஸ்லிம் மீடியாவை பற்றி பேசவில்லை. நடந்தது என்ன? அவர்கள் நியாயமாக உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்தும் மீடியாவிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமது இந்திய நீதித்துறையை பொறுத்தவரையில் ஒரு அப்பாவி இந்திய பிரஜை, குறிப்பாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம், அவர்களுக்கு இந்திய நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலான நீதிபதிகள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், உண்மையானவர்கள். இந்த நீதிபதிகள் அரசியல்வாதிகளின் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து இதுவரை அநேக நீதிபதிகள் அரசியல்வாதிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒரு முறை அரசியல்வாதிகள் நீதித்துறையை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இறைவன் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இருப்பினும் நமக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது. இருப்பினும் முடிவாக, அநீதிதான் தீவிரவாதம் உருவாவதற்கு காரணம் என்று நமக்கு தெரிந்திருப்பதால் ஒரு சில மக்களுக்கு தீங்கிழைக்கப்படுவதால் தீவிரவாதம் உருவெடுக்கிறது. அதை நிறுத்த வேண்டும். எப்படி நிறுத்துவது? முதல் கட்டமாக அரசியல்வாதிகள் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஓட்டு வங்கியை பார்க்க கூடாது, தவறு செய்யக்கூடாது. அவர்கள் உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், அவர்கள் பதவியை இழக்க தயாராக இருந்தால் தீவிரவாதம் முற்றிலும் அழிந்துவிடும். இரண்டாவது குறிப்பு, அப்பாவி இந்தியர்கள் அரசியல்வாதிகள் தங்களை தூண்டிவிடும்படி அனுமதிக்க கூடாது. இதனால் தவறுகள் செய்து மற்ற அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. மூன்றாவது குறிப்பு, காவல்துறையினர் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் பகடை காயாய் பயன்படக்கூடாது. எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீங்கள் டிரான்ஸ்பர் செய்யப்படலாம். ஆனால் ஒவ்வொரு காவல்துறையினரும் நேர்மையாக இருந்தால் டிரான்ஸ்பரில் வரும் காவல் அதிகாரியும் நேர்மையாக இருப்பார். அப்பொழுது அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? 100% காவல் அதிகாரிகள், நான் எல்லோரையும் குற்றம் சொல்லவில்லை, என்னை தவறாக எண்ணிவிடாதீர்கள். அநேக காவல் அதிகாரிகள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகளின் தலையீட்டால் டிரான்ஸ்பர் செய்யப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம் என்று பயப்படுகிறார்கள். காவல் அதிகாரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நேர்மையாக இருப்போம் என்று முடிவு செய்தால் உங்களை டிரான்ஸ்பர் செய்தால் வரப்போகும் புது அதிகாரியும் நேர்மையாக இருப்பார். நீங்கள் இப்படி நடந்தால் அநீதி என்னும் இந்த பிரச்சனையை நாம் நிறுத்திவிடலாம். இறுதியாக, ஆனால் முக்கியமாக, மக்கள் தங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரே மதத்தை சார்ந்திருந்தாலும், தவறு செய்திருந்தாலும் கூட அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. இதை உறுதியாக எடுத்துக்கொண்டு அநீதி இழைப்பதை தடுக்க நாம் நினைத்தால் கண்டிப்பாக இந்தியா ஒரு சிறந்த நாடாக இருக்கும். நாம் நினைத்ததை போல் வரப்போகும் 2020 இந்தியா வல்லரசாக விளங்கும். அனைத்து இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக அன்போடு பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்தால் கருத்து வேறுபாடுகள் வரலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம், அதோடு நாம் வாழ்வோம். ஆனால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், அமைதியாக வாழ்வோம், ஒற்றுமையாக வாழ்வோம். இந்தியா எப்பொழுதும் வல்லரசாக விளங்கும். தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார், இந்தியா சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஹசரத் உமரை போல நேர்மையான, நியாயமான ஒரு ஆட்சியாளரால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். இறைவனின் சாந்தி அவருக்கு உண்டாகட்டும். மகாத்மா காந்தி நம் தேச தந்தை கூறியிருக்கிறார், ஹசரத் உமரை போல நேர்மையான, நியாயமான ஒரு ஆட்சியாளரால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று. இறைவனின் சாந்தி அவருக்கு உண்டாகும். அவர் ஒரு நேர்மையான மனிதர்,
நீதி என்று வந்தால் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்று பார்ப்பதில் நீதி மட்டுமே அவருக்கு முக்கியமாக இருந்தது. அதனால் அவருக்கு அல் ஃபாரூக் என்று பெயரிட்டார்கள். உண்மையையும் பொய்யையும் பிரித்தெடுக்க கூடியவர் என்று பொருள். நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது குரானில் இருந்து சூரா அல் இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81 இருந்து ஆரம்பித்தேன். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். அசத்தியம் என்பது இயற்கையாகவே அழியக்கூடியது. டாக்டர் ஆடம் பியர்சன் கூறிய கருத்தை கூறி என் பேச்சை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அணு ஆயுத சக்தி அரேபியர்கள் கையில் ஒரு நாள் சிக்கக்கூடும் என்று பயப்படும் மனிதர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இஸ்லாமிக் பாம் ஏற்கனவே போடப்பட்டு விட்டது. தீர்க்க தரிசி முகமது நபி அரேபியாவில் பிறந்த அன்றே அது போடப்பட்டு விட்டது.